ராதே ராதே. கீதா ஜிதே சிச்சி மாமி, நீங்க தான் பிரதானம் பரீட்சை. அதனால எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட் என்னன்னா, எப்படி கல்யாணம் முடிஞ்ச பிறகு கிச்சனுக்கு போயிருக்கலாம். எப்படி கல்யாணம் முடிஞ்சு திருமா கல்யாணிக்கிருஷ்ணன் திருக்கடத்தில் கட்டின பிறகு கிச்சனுக்குள்ள போயிருக்கலாம். நேற்று ஒத்தர் போன எல்லாரும் போயிட்டு ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய
கதா ரசனாமிருத ஜெரி நிம்பஜெரி ஸ்வயமுஞ்சிதி விமல பிரபோத பதவி மக்லேஷத தன்வதி சத்ய சித்திகரி ஜெயத்ரைவிகோ ஸ்ரீவாஸ்து மே தொத்பத பிரேம ப்ரௌடி ரசாதிருதா திருதரம் மாதாலய ஈஸ்வரா பட்டத்ரி நாராயணீந்திர சொல்ற கதை கேட்கும்போது சத்தியா கேட்கணும். அந்த கதா ரசாமிருதமாகிய ஜெரி ஜெரினா அருவி கொற்றது, அதுல எல்லாரும் முழுகணும். கிருஷ்ண கதாமிருத்தமாகிய ஜெரி கொற்ற அருவி. இந்த அருவியில குற்றால அருவிக்கு போறோம், ஜாலியா குளிக்கிறோம். ஆனா குளிக்கும் போதே ரெண்டு நாள் ஆயிட்டு, ஜாஸ்தியா இருக்கும் போது நினைச்சதே குளிக்கும் சிறப்பு. அப்படி இல்லாமல் இது வந்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த கிருஷ்ண கதாமிருதமாகிய ஜெரி அருவியில ஆனந்தம். மனசு எங்கே வைக்கணும்னா கழட்டி ரூம்லேயே வச்சுட்டு வரணும். யாராவது எங்கே கருவு இருக்கும் மனசை கட்டி அதை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஜாலியாக, அதுதான் சொல்ல ஹே குருவாக இருப்பா, உன்னுடைய கதா ரசாமிருத்தமாகிய ஜரி அருவி கொட்டிகிட்டே இருக்கு, அதில் நிர்மஜ்ஜன ஸ்வயம் அந்த அருவியில் மூக்க பிடிச்சிட்டு குளிக்கிற மாதிரி இந்த காதை தீட்டின்னு குளிக்கணும். நிர்மஜ்ஜன ஸ்வயம் சித்தியந்தி விமல பிரபோத பதவி அக்லேசந்தி. விமலமான ஞானத்தை அவன் கொடுத்துருவோம். அதனால ஞானே பிரயாசம் உதவாசி நமத்தேவ ஜீவந்தின்னு பிரம்மா சொன்ன, ஞானத்துக்காக பிரயாசப்படாதீங்கோ, பக்தியை ஆசைப்படுங்கோ, பக்தியை வளர்த்துக்கோங்கோ. அக்காக ஞானமே இல்லாமல் இருக்க முடியுமான்னா நகை ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்தியது. அப்புறம் அது மாத்திரம் இல்லை, பல ஜென்மங்கள் கிடைச்சிதான் ஞானவான்மா பிரபத்தியதி வாசுதேவ சர்வதி சமாத்மா ஸ்ரீ துர்லபா. அந்த ஞானம் வந்து கோட்டியில் ஒருத்தர். பக்தி ரொம்ப சுலபம், அதுவும் கிருஷ்ண பக்தியோ ராம பக்தியோ படிச்சோ உட்கார்ந்து கேட்டாலேயே கழிஞ்ச ஜலம் உண்டு. கிருஷ்ணகதை கேட்டா சிரிப்பு தான், ராமகதை கேட்டா அழுது தான், ரெண்டாவதாகவும் ரெண்டு தான். அப்ப என்ன அப்படின்னா பேர்பட்ட அந்த அருவியில கிருஷ்ண கதாமிருதமாகிய ஜெரியில குளிச்சு நிர்மஜ்ஜன ஸ்வயம் சித்தந்தி விமல பிரபோத பதவி அக்லேஷ தன்பதி. அப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய லீலைகள் அனந்தம், சமுத்திரம் எப்படி இருக்கோ அது மாதிரி. அதனால அப்பேற்பட்ட பிரபுவினுடைய சரித்திரத்தை நீங்க பார்க்கிறோம். நெஞ்ச தினம் நலகூர மணிகிரீவர்கள் பகவானுடைய அனுகிரகத்தினால மரமாயிருந்தவா பழையபடி புனரூபத்தை அடைஞ்சி நேராக குபேர லோகத்துக்கு போய் சேர்ந்தார்கள் சொன்னோம். வாணி குணான் கதரே அப்பேற்பட்ட உன்னுடைய கதை நாங்கள் இந்த வாக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு திருப்பீசத்தான் பவத்தனு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான்னு சொன்னோம். பகவான் மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதம் ஆயிடுது. அப்பதான் ஒரு நாள் சொன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கிருஷ்ணன், டேய் நாளைக்கு வனபோஜனா அப்படின்னு ஒரு பையன் கேட்டான். வனபோஜனா என்ன கிருஷ்ணா? அவளுக்கு என்ன டிஃபன் பிடிக்குமோ அது அவ அம்மாட்ட முதல் நாளே சொல்லிடணும். உடனே அந்த கேரியர் எடுத்துட்டு உரியோ சட்டியோ அவளுக்கு ஒன்று இல்லையா அதை எடுத்துட்டு வனத்துக்கு வந்து வட்டமா உட்கார்ந்து நடுப்புற கிருஷ்ணன் உட்கார்ந்துருப்பான். எல்லாரும் வட்டமா உட்கார்ந்து ஆனந்தமா பேசிட்டு ஜாலியா சிரிச்சுட்டு சாப்பிடலாம். ததிபாண்டன்னு ஒரு பக்தன், நன்னா மூக்கு பிடிக்க சாப்பிடக்கூடிய குழந்தை. அவன் சொன்னா கிருஷ்ணா டெய்லியே இதை வச்சுக்கலாம். கொஜித்பனாய் சாயே மனோதர பிரஜாத்து பிராத சமுத்தாய சவயசிய வசபாந்து பிரபோதயம் சிங்கரவேண சாருணாசரோதரி. இப்படிய காலையில் கிருஷ்ணன் எழுந்துட்டு அஞ்சரை மணி ஆறு மணி இருக்கும். இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரலையே அக்ராகத்தில் பிரபோதயம் சிங்கரவேண சாருணான் சிங்கம்ங்கிற கொங்கு வாத்தியத்தை எடுத்துட்டு பா பிரபா பிரபா பிரபாண்டி ஊதிட்டு எல்லா குழந்தைகளையும் எழுப்பும். எல்லா குழந்தைகளையும் எழுந்துட்டு அம்மா ரெடியாயிட்டாமா இல்லை ரெடியா அப்படின்னா அம்மா அந்த அம்மா அந்த குழந்தை குளிப்பாட்டி விட்டு நீச்சாரம் போட்டு விட்டு
வேட்டியெல்லாம் கட்டி விட்டு அழகாக நெற்றியில் கோவிச்சந்திரன் இட்டு விட்டு கிருஷ்ண அந்த கள்ளுக்குட்டிய நேச்சிருந்து எல்லாம் ஒரே கூட்டம், நூற்றுக்கணக்கான குழந்தைகள், நூற்றுக்கணக்கான கள்ளுக்குட்டியை ஓட்டிட்டு எல்லாம் பிருந்தாவனம் வரும். அவாவா பிருந்தாவனத்தில் அவாவா கள்ளுக்குட்டியோட கிருஷ்ணனுடைய கள்ளுக்குட்டி இருக்கிற இல்லையோ அதோட சேர்ந்து விளையாட விட்டு விட்டு இவாழ என்ன பண்ணுறாள், இவா விளையாடுறான். உபனிஷந்தீஷபாலிஷு சாக்கம் பேகை இன்னைக்கு பச்சை குதிரை முதல்ல எல்லாம் வரிசையா குடிஞ்சுட்டான். ஆகாசத்தில் உள்ள தேவர்கள்லாம் பார்க்கறான், இந்திரன் சந்திரன் சூரியன், அவளுக்கும் ஆசை வந்துச்சு. ஏன் பச்சை குதிரை விளையாடுறா கிருஷ்ணன் அப்படின்னு அவளும் கோபால சிறுவர்களை போலவே வேற ரூபத்தை எடுத்துன்னு வந்துவிட்டான். தேவர்கள் எல்லாம் அழகாக முதல்ல கிருஷ்ணன் தான் குடியினான், அப்புறம் எல்லா வசங்களும் குடிஞ்சிட்டு. பச்சை குதிரைங்கிறது கிராமத்துல தான் இதெல்லாம் பார்க்க முடியும், நகரத்துக்கு போனா கம்ப்யூட்டர் கேம்ஸ் அப்படின்னு உடம்புக்கு எக்ஸசைஸே இல்லை, உடம்புக்கு எக்ஸசைஸ் இருக்கிற மாதிரி விளையாட்டு தான் நல்லா இருக்கும். உடனே தேவர்கள் இந்திரன் அங்கேருந்து வந்து வேற ரூபத்துல தானே வந்திருக்காங்க, கோபால சிறுவன் ரூபத்துல. அதுபோல அக்னி, யமன், வருணன் எல்லாரும் இந்திரனுக்கு பின்னால நிற்கிறார். இந்த மாமூல் பசங்க, நம்ம ஊர் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சட்டு சட்டு அப்படி தாவி தாவி பச்சை குதிரை அப்படி இடுந்துடுன்னு போறான். இதை பார்த்தோடனே ஆசை வந்துருச்சு நம்ம கோபால வேஷத்தில் உள்ள இந்திரனுக்கு, ஓடி வந்தான். சரி அவன் போற தாண்ட போறான்னு பார்த்தா கிருஷ்ணனை தொட்டு தொட்டு கல்ல வச்சுக்கிறான். உடனே நம்பூர் பையன் சொன்னான், அப்பட உனக்கு பச்சை குதிரை விளையாட தெரியலடா, இது உமாச்சி விளையாட்டு இல்லடா, என்னமோ தொட்டு தொட்டு கண்ணு வச்சுக்கிற கிருஷ்ணனை இது பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் மேல டப்பக்குன்னு ரெண்டு கையை வச்சு ஒரு அடி அடிச்சா ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கான். இது மாதிரி போக தெரியலையே நமக்கு அப்படின்னு இந்திராதிகள் சந்திராதிகள்லாம் வருத்தப்படும். அங்கேருந்து ஒரு பையன் அவனை போய் குட்டா கட்டினான். இது போய் என்னடா உன் உடம்பு கொதிக்கிறது அப்படின்னா, ஆமாண்டா எனக்கு ஜொரண்டா, ஜரம் இல்லை அக்னி பகவான், அக்னி பகவான் உடம்பு சூடாக இருக்கணும் இல்லையா. அதுபோல உங்கள் பையன் இன்னொரு பையனை போய் கட்டினா ஜில்லுன்னு இருக்கு, ஃப்ரிட்ஜில் வச்சு மாதிரி உடம்பு ஜில்லுன்னு இருக்கு வருணன்னு சொல்லிக்கலாம், இல்லைண்டா எனக்கு ஜலதோஷம் நாளா அப்படின்னு. இப்படி குழந்தைகள், சில குழந்தைகள்லாம் புல்லாங்குழல் வாசிக்கிறார். கேஜி வேணும் வாதயந்த சிங்காணி கேச்சன, சில குழந்தைகள் கொம்பு வாத்தியத்தை முழக்கிறான், சில குழந்தைகள் வண்டுகளை போல விகாரம் பண்றாங்க, சில குழந்தைகள் கூஞ்சந்த கோக்கிலை பறை அப்படின்னு அப்படியே குயில் கூற மாதிரி குயிலா நிஜமாவே குயில் வந்து, சில குழந்தைகள் விகர்ஷந்த கீசபாலான் ஆரோகந்த தை துருமான், மரத்துக்கு மரம் தாமரம், குரங்குக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் தான், வால் இல்லை அவ்வளவுதான் வித்தியாசம், ரூட்டினா ஒரே மாதிரி தான். உடனே இப்ப என்ன பண்ணினா தென்னங்கீத்தை எடுத்து அதுக்கு வாழ்ந்தாரே சொல்லிட்டு மரத்துக்கு மரம் இந்த பசங்க தாவி தாவி போறானா விகர்ஷந்த கீசபாலான்னு சொல்றார் சுதாச்சாரியார். குரங்கு குட்டியுடைய பாலை பிடிச்சி இழுத்தான், அது குரல் அப்படிங்கிறது. உடனே இவனும் இவனும் குருங்கிறான், இது மாதிரி மரத்துக்கு மரம் இந்த குழந்தைகள்லாம் தாவிட்டு போறான். சில குழந்தைகள் ஆகாசத்துல எழுத்துக்கு ஒரு சின்ன எழுத்து சமஸ்கிருத எழுத்து பறவைன்னு இருக்கும், அந்த பறவையினுடைய நிழல் பூமியில விழுறது, ஆகாசத்துல பறவை பறக்கிறது. உடனே இந்த பறவையை போலவே இந்த பையன் அப்படியே அந்த நிழலை அனுசரிச்சு அழைந்து போயிட்டு வருவான். பிச்சாயாபிகி பிரதாவந்த கச்சந்த சாதுகம் சகை பகை உபவிசந்த யமுன கரையில் அப்படி கொக்கு மாதிரியே உட்காந்துருக்கான். எப்படின்னா உத்தரிய வெள்ளையா இருக்கா அது அப்படியே போட்டுட்டு முழுக்குன்னு உடனே இப்படி கையை வச்சுட்டு அது பார்த்தோன்னே நம்ம கொக்கெல்லாம் நம்ம இனம் தான் செஞ்சு அவன் பக்கத்துல வந்துதான்
அதுவும் கொக்குன்னு நினைச்சிருக்கு. அது மாதிரி எல்லா குழந்தை சில குழந்தைகள்லாம் தமிழ மாதிரி தத்தி தத்தி போய் எமுனையில போச்சு விழுந்து மறுபடியும் சில முக்த பாலகர்கள் அந்த குழந்தைகள்லாம் ஏது கோவர்தன மலை கிட்டக்க வந்து கொன்னுடு வேண்டாம் கொன்னுடு வேண்டாம் அயோக்கிய பயன் அயோக்கிய பயன் அது திருப்பி திருப்பி அவன் சொல்றான். குழந்தைகளுக்கு தெரியல. அதனால இது பிரதிஸ்பதான் எப்போ விளங்கிறது இல்லையா அதுல விளையாடு. இன்னைக்கு பல விளையாட்டு விளையாடிட்டு கண்ணாமூச்சி விளையாட்டு பாக்கி இருக்கிறாங்கண்ணா கிருஷ்ணன் நான் பொத்திக்கிறேன்டா நீங்களாம் போய் ஓடி ஒழிச்சுக்கோடா. ஒரு பையன் கிருஷ்ணனுடைய கண்ணை பொத்தினான். கண்ணாமூச்சு நேரே காட்டு மூச்சு நேரே இதுக்கு தெரியுதுடா இதுக்கு வழியா கிருஷ்ணன் பார்த்தாதடா அப்படிங்கிறான். இல்லைடா பார்த்தகடா நல்ல டைட்டா முடிக்கிறேன்டா. கண்டாமூச்சி நேரே காட்டு மூச்சு நேரே எனக்கு ஒரு விழா எனக்கு ஒரு விழா கொண்டு வெளியா ஒன்று ரெண்டுன்னு சொல்லுறீங்களா. கிருஷ்ணா 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 படிக்க ஒன்று ரெண்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள்லாம் பெரு அந்த அகாசுரன் ஒரு பெரிய பாம்பு நிஜமாவே கீழ் உதட்ட பூமியில் வச்சு மேல் உதட்ட மேல வச்சு ஆறு வாயை கொடர்ந்துட்டு நிற்கிறதே கீழ் இந்த இடம் தண்டா இந்த என்ன பாம்பாடா எங்க பாட்டி சொல்லியிருக்காடா பாம்பு மலைன்னு சொல்லியிருக்கா. பாம்பு மலைன்னு ஒன்று கிடையாது மலைப்பாம்பு தாண்டா. ஆமாண்டா மலைப்பாம்பு கரெக்ட் தான் நீ சொல்லு கரெக்டா. ஏன்னா இங்க வந்து இது பார்த்தா அல்லடா மலைப்பாம்பு மாதிரி மலை தான் அப்படி கிடக்கு அப்படின்னா இதுக்குள்ள போயிட்டு கொஞ்சிக்கலாம்டா. ஆமாண்டா கண்ணுக்கீழ உள்ளதுடா மா மா இல்ல கண்ணுக்கீழ ஒரு குழந்தை சொல்றது பயமா இருக்குடா என்னடா பயம் நம்ம கிருஷ்ணன் இருக்கிறச்சே இன்னொரு குழந்தை இன்னொரு குழந்தை அழுது என்ன இப்படி அழறான் இவன் ஐயா ஏண்டா கேட்கிறேன் இவன் அழைச்சின்னு வந்தாலும் அழுவான் அழைச்சின்னு வராட்டாலும் அழுவான் ரெண்டு கட்டாண்டா இவன் இப்படி குழந்தைகள் அப்படி பேசிட்டு என்ன நம்பிட்டு குழந்தைகள் ஒரு விஷ பாம்பினுடைய வயிற்றுக்குள்ள கூட போயிடுவான் நினைச்சு உடனே கிருஷ்ணன் ஏந்து ஓடி வரான் ஓடி வந்துட்டான். உள்ள நுழைஞ்சா என்ன வெளியே அடிச்சா குழந்தைகளுக்கு அடிபடும் இல்லையா. அதனால என்ன பண்ணணும்னு பார்த்தா தானும் குழந்தைகளோட குழந்தைகளா உள்ள போயிட்டான். கிருஷ்ணன் உள்ள போன டப்பக்கு ஓடிட்டான். உள்ள போன கிருஷ்ணன் பிராணரோகம் பண்றான் பெரிய நுட்பம் எடுத்துட்டு மூச்சு அடைக்கேன் அப்படின்னு வெளவலத்து போயிட்டான். அகாசுரன் கண்டன் அவருடைய தலையை பேர்த்திண்டு வெளியில வரான். ஒவ்வொரு குழந்தையா பிடிச்சி வெளியில விட்டதுதான் கிருஷ்ணனுடைய கிருபா கடாட்சம் பட்டோடனே குழந்தைகள்லாம் குழச்சி எழுந்து எல்லாம் எழுந்துடுத்து தேவர்கள்லாம் புஷ்பமாறி பொழிக ஜெயஹோ 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 எல்லாம் இன்னைக்கு வனமோட்சனம். ஆமாண்டா மறந்தே போயிட்டுடா இந்த அகாசுர மோட்சத்துல வனலியில மறந்தே போயிட்டேடா. இந்த சந்தர்ப்பத்துல கிருஷ்ணன் எல்லா குழந்தைகளையும் அழைச்சிட்டு வரிசைய எல்லாரும் வட்டமா உட்கார்ந்துட்டு நடுப்புற உட்காந்துருக்கான் கிருஷ்ணன். அவாவா 12 மணியா இருந்து டிஃபன் பாக்ஸ் பிரிச்சு வச்சுட்டு தான் சாப்பிட மாட்டேங்கிறது கிருஷ்ணா இந்தா கிருஷ்ணா இந்தா அப்படின்னு கிருஷ்ணனுக்கு எல்லாம் ஊட்டம் கொடுக்கறது. விப்ரவேணம் ஜடரபடையோ சிங்கவே திரேஜகே வாமே பாணு மதுரநகபலம் தத்பலானங்குளீஷு திட்டல் மத்தியே சுபரி சுகுருதோ ஹாசயன் நர்மபிஸ்வரீ சொர்க்கே லோகே விஷதி புபுஜே யஜ்யபுகு பாலகேகி எல்லாமே கிருஷ்ணன்கிட்ட இருந்து கற்றுக்கணும். கிருஷ்ணன் வந்து ஜெகத்து எப்படி சாப்பிடணும் நீட்டாக சாப்பிடும். சில பேர் சாப்பிட்டோம் அப்படியே முழங்கால் வரையும் அப்படியே ஓடும் பார்த்தாலே அது இருப்பார். கிருஷ்ணன் மாதிரி நாசு உள்ள கிடைக்க கூட படார் அப்படியே வஸ்திரத்துக்கும் இடையில அந்த புல்லாங்குழல் சொல்லிட்டு கொம்பு வாத்தியத்தை கட்சத்துல சொல்லிட்டு இடது கையில விரல் இடுப்பு இருக்கு இல்லையா இதுல இதுல கொடவளா இதுல நார்த்தங்கா இதுல எலுமிச்சங்கா ஊருகா இதுல வந்து ஒன்னொன்னும் ஒவ்வொரு ஊகா அப்படி எடுத்து வச்சுட்டு அவனுக்கு கத்தியோனா ரொம்ப பிடிக்கும். அதனால யாருக்கு கிருஷ்ண பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவளை கத்தியோனம் பண்ணி கிருஷ்ணனுக்கு நிவேதி பண்ணணும். தாளிச்சு கொட்டி வெண்ணெய் கலந்து போட்டா ரொம்ப ருச்சியா சாப்பிடும்.
அப்படிப்பட்ட தத்யோகம் கிருஷ்ணா இதுதான் எங்க அம்மா பண்ணியிருக்கான். சக்கர பொங்கல் நெய் ஒழுகிறது முந்திரி பருப்புலாம் மருந்து ஒழுகிறாங்க சாப்பிட்டு உடனே நெய் ஒழுகிறது கிருஷ்ணன் எல்லாம் 100 ரூபாய் சொல்றான். கிருஷ்ணா தேங்காய் சாதம், கிருஷ்ணா புளியோதரை எங்கே இருக்கு, இந்தா கிருஷ்ணா சாப்பிடு நினைக்கிறான். பெரிய நாமம் போட்டுட்டு புளியோதரை நீட்டுறான். இப்படி எல்லா குழந்தைகளும் ஒன்னொன்று கிருஷ்ணன் அப்படியே நீட்டுறது. கிருஷ்ணன் சொன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு இது சாதம் இருக்கு, வெஞ்சனம் தாண்டா போகணும். உடனே பட்டுன்னு ஒரு பையன் படுமாங்காவை வச்சு அந்த மேல் துண்டை வச்சு கடிச்சுட்டு இந்தா கிருஷ்ணா அப்படிங்கிறான். கிருஷ்ணா பாக்காதுரா எச்சரிதா, இல்லடா காக்கா கடிதாண்டா கடிச்சேன் அப்படிங்கிறான் இந்த பையன். இப்படி எச்சத்திட்டு தெரியாத குழந்தைகளோட குழந்தைகளா கண்ணன் சாப்பிட்றான். தேவர்கள்லாம் பார்க்கறான் என்னடா அது, புரோடாசத்தை எடுத்து யாகத்துல விஷ்டவே அப்படி பகவானுக்கு யஜ்ஞ தீட்சிதர்கள் புரோடாசம், இந்த புரோடாசம் ஹரிசு அதை எடுத்து அழகா மடியா அப்பேற்பட்ட யஜ்ஞ தீட்சிதர்கள் கொடுக்கறத எப்படி பகவான் சாப்பிட்டு இருந்தான் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எச்ச தீட்டு தெரியாத குழந்தைகளோட குழந்தைகளா இப்படி விளையாடுறாங்க நினைச்சு ஒரு கண்ணுட்டி கூட காணும். அங்கே வந்தா கிருஷ்ணா ஒரு கண்ணுக்குட்டி கூட காணும்டா, என்னடா அது, நான் போய் பார்த்துட்டு வரேன்டா. கிருஷ்ணன் எல்லா குழந்தைகளும் இங்க இருக்கா, அங்கே இருந்து வந்து பார்க்குறாங்க ஒரு கண்ணுக்குட்டியும் இருக்கான், எல்லா கண்ணுக்குட்டியும் சரி. நீ திரும்பி கிருஷ்ணன் வந்தா பார்த்தா ஒரு பையனை கூட காணும், என்னடா அது, கண்டுகளையும் காணும் பசங்களையும் காணும், பகவானுக்கு தெரியாது. விஷ்ணும் மஞ்சு மதித்துவம் அந்நதபி பசானி கோபசபானி எல்லாம் பிரம்மலீல தெரியலாம் கிருஷ்ணன். உடனே அவதாரத்திலேயே சிருஷ்டி பண்ற கெப்பாசிட்டி கிருஷ்ணனுக்கு உண்டு. ராமாவதாரத்தில் எல்லாத்தையும் மறைச்சு விட்டார். என்ன சிட்டியை பிரம்மதேவத்தை நீங்க பார்த்துட்ட காப்பாத்துறத விஷ்ணுட்ட கொடுத்த சர்காரத்தை சிவன் கொடுத்த நீங்க என்ன பண்ண போறேன்னு மும்மூர்த்திகள் ராமனை கேட்டா நான் மத்பத்தாக எத்திர காயத்தி தத்திர திட்டான் என்னுடைய பாகங்களை எப்படி ஆடி பாடிட்டு இருக்காளோ அங்கே நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு ராமர் அப்படி போயிட்டேன். இங்க கிருஷ்ணன் என்ன பண்ண அப்படியே சிருஷ்டி பண்ணி அத்தனை கண்டுகளாகவும் அத்தனை கோபால சிறுவர்களாகவும் தானே பிரம்மா கேஜி எடுத்துன்னு போற ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்படி சரி கொஞ்சம் கூட மாற்றம் நீ வராதான ஒரு மச்சம் முதற்கொண்டு மாற்றம் இல்லையா. யாவத் கனாங்கிரியாதிக்கம் யாவத் எஷ்டி விஷான வேலு தளசிக்கு யாவத் விபூஷாம்பரம் யாவத் சீல குணாபிதா கிருதிவையோ யாவத் விஹாராதிக்கோ சர்வம் விஷ்ணுமயம் இருங்கவதஜா எவ்வளவு கண்டுகள் இருக்கோ அவ்வளவு கண்டுகளும் தானியா, செருப்பு கண்டுனா செருப்பு, கருப்பு கண்டுனா கருப்பு கண்டு, வெள்ளை கண்டுக்குட்டினா வெள்ளை கண்டுக்குட்டி, வெள்ளையும் கருப்பும் சேர்ந்துனா வெள்ளையும் கருப்பும், கொம்பு வச்சதுன்னா கொம்பு வச்சு, கொம்பு இல்லாததுன்னா கொம்பு இல்லாத. அப்படி அந்த சிறுவர்கள் எப்படி இருப்பாளும், நெட்ட பையனா நெட்ட பையன், இன்னைக்கு நெட்ட பையனா இருந்துட்டு குட்ட பையனா ஆகுது போனா அவன் அம்மா கத்துவான், என்ன ஏற்றிகளாக ஹைட்டா இருந்தது இன்னைக்கு சின்ன பையனா போயிட்டேன் அம்மா வருத்தப்படுவான். அதனால நெட்ட பையனா நெட்ட பையன், குட்ட பையனா குட்ட பையன், வாண்டு பையனா வாண்டு பையன், ரெட்டக்கண்டுனா ரெட்டக்கண்டு, முட்டைக்கண்டு தான் முட்டைக்கண்டு, ஒன்றக்கண்டு தான் ஒன்றக்கண்டு, தாமரை புஷ்பம் போன்ற கண்கள்னா தாமரை புஷ்பம் போன்ற கண்கள், அவளுடைய ஆக்கிருத்தி நீளமான கைனா நீளமான கை, குட்டையான கைனா குட்டையான கை, அவள் வேட்டி முதற்கொண்டு அழுக்கு வேட்டினா அழுக்கு வேட்டி, பட்டு வேட்டினா பட்டு வேட்டி, சேலம் வில்வெட்டினா சேலம் வில்வெட்டி, அவளுடைய குடுமி முதற்கொண்டு குடுமினா குடுமி, செருக்கட்டினா செருக்கட்டி, அவளுடைய ஆக்கிருதி முதற்கொண்டு மாடு மேய்க்கிற பரம்பு அது கூட அவள் அம்மா பார்த்து வச்சிருப்பான். சந்தனத்தடினா சந்தனத்தடி, கருங்காலினா கருங்காலி, மூங்கில் பிளாட்சினா மூங்கில் பிளாட்சி, அவள் டிஃபன் பாக்ஸ் முதற்கொண்டு இந்தாலியா இந்தாலியா இவசிவர்னா இவசிவர், அப்படி எல்லாம் தானே ஆனா பலராம சுவாமிக்கு விட தெரியாது. ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆன புதுக்கண்டு போட்டு ஒரு நாளைக்கு கோவர்தன மாலை சாரல்ல கிருஷ்ணன் பலராமன் மாடு வைக்கிறதுக்காக வந்திருக்கான்.
அந்த சமயத்துல பழைய கன்று கொல்லியோ, பழைய கன்று யாரு? கிருஷ்ணன் தான். புது கன்று கிருஷ்ணன் கிடையாது, பழைய கன்று தானே அவர் எடுத்துனார் ரூபம். அந்த பழைய கன்றுகளை கிருஷ்ணனும் பலராமனும் ஓட்டி, இது இடைச்சிறுவர்கள் ஓட்டிண்டே வர மாடுகள்லாம் கோவர்த்தன மலை சிகரத்துல மேய்ஞ்சிருந்து, அங்க புல் கோவர்த்தன மலை மேல இருக்கக்கூடிய அந்த பசுமாடுகள், இந்த பழைய கன்றுகளை பார்த்தோடனே அதுகளுக்கு தன்னறியாத ஒரு ஆகர்ஷணம், மலை மேலேந்து நாலுகால் காட்சியில் தாவி 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 வந்து பழைய கன்றுகளுக்கு காலை விரிச்சிட்டு மூட்டை கொடுக்கிறது. அது காரணம் பழைய கன்றுகள் புது கன்றுகளுக்கு கொடுக்கல. ஏண்டா இந்த பழைய கன்றுகளை இந்த பக்கமா ஓட்டி வந்த அப்படின்னு போனார்களா? அடிக்க வர அந்த பசங்கள் கோபால சிறுவர்கள் அடிக்க வந்தவன் கிருஷ்ணஸ்வரூபமாச்சு. அது அதனால இவாள மற தன்னை மறந்து உடனே அந்த தடியை கீழே போட்டுட்டு குழந்தைகளை கட்டி மடியை வச்சுட்டு உச்சி முகர்ந்து கொஞ்சி முத்தம் கொடுத்துட்டு போறாள். இதை பார்த்த உடனே பலராம சுவாமி, கிருஷ்ணன் இது என்னது, பழைய கன்றுகளுக்கு இது ஊட்ட கொடுக்கிறது? எந்த பசுமாடும் பழைய கன்றுகளை தாளாத தள்ளி புது கன்றுகளுக்கு தான் ஊட்ட கொடுக்கும். இது என்ன விந்தையா இருக்கு? அடிக்க வந்த கோணாரெல்லாம் அந்த பிள்ளைகளை எரிச்சு கொஞ்சிட்டு போறா, இது என்ன மர்மமா இருக்கு? அண்ணா உங்களுக்கு தான் ஞான திருஷ்டி உண்டே அண்ணா, உங்க ஞான திருஷ்டினால பாருங்க அண்ணா. பார்த்தா இதே சமயத்துல பிரம்மா என்ன பண்ணின, ஒரு வருஷம் எடுத்து நேராக ஏந்து வந்தார் ஆகாசத்துல. அங்க ஏந்து வந்து பார்க்கிறார், அவருடைய வாகனம் ஹம்ச வாகனம், ஹம்ச வாகனத்திலிருந்து அங்கேந்து வந்து எட்டி பார்க்கிறார். இரண்டாவது நம்ம கொண்டு போன பசங்கள் இங்கே இருக்கா, நம்ம கொண்டு போன கன்றுகள் இங்கே இருக்கு. ஒரு கால் ஒரிஜினலை எங்கிட்ட கொடுத்துட்டு அவன் சிட்டி பண்ணிட்டு டூப்ளிகேட்டை சிட்டி பண்ணிட்டானா, அல்லது நான் வச்சுருக்கிறது டூப்ளிகேட் செட்டா, அவன் ஒரிஜினல் செட்டை கையில் வச்சுட்டாங்கன்னா அப்படின்னு நமக்கு தலை சுத்திட்டுனா ஒரு தலை தான் சுத்தம், அவருக்கு நாலு தலை நாலு தலையும் கிருகிரு 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 சுத்தருது. அவத்து மாமி கோச்சிக்கிறார், எல்லா கட்டத்திலும் சாணம் போடுறது, அதை அள்ளி மாலை சரஸ்வதி மா அவாத்து மாமி சரஸ்வதி மாமிக்கு பசங்களா ஒண்ணு கூட சொன்ன பேச்சு கேட்க, உடனே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹம்ச வாகன ஹம்சபக்ஷியில ஏறி உட்கார்ந்து தாத்தா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போறான். ஒண்ணு கூட சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது அந்த குழந்தைகள். அவளை இந்த குழந்தைகளை ஏன் இப்படி இழுத்து தந்தேன் அப்படின்னு இவளை கட்டி இந்த மாலை அடிக்க அங்கே ஒரு பையன் அப்படியே மூக்கிற முடியினான்னா அதே மாதிரி ஒரு பையன் இங்கே மூக்கிற பண்ணுறான். அங்கே ஒருத்தர் தலையை சொல்லிச்சான்னா அதே மாதிரி இங்கே ஒரு பையன் தலையை சொல்லிக்கிறான். உடனே இதை பார்த்துட்டு என்னடாதுன்னு பார்த்தா, ஓஹோ எப்போ வந்து அவதாரத்திலேயே சிருஷ்டி பண்ணுற சாமர்த்தியம் இருக்கோ அப்படின்னு நினச்சி அங்கேருந்து வந்து சரணத்தில் விழுந்துட்டான். தங்க தடி மாதிரி இருப்பாங்க, நல்ல சேர்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்டவர் கிருஷ்ணன் தான் கருந்து பிரம்மா சேர்ப்பு கையை குமிச்சிட்டார் நீலமேக சியாமள வர்ணமா திவ்ய பீதாம்பரதாரியா அழகான தாமரை கண்களோட வைஜெயந்தி மாலாதரனாக குந்துமணி மாலையோடு இருக்கக்கூடிய நந்தகோனார் பிள்ளைக்கு நமஸ்காரம். கிருஷ்ணன் கேட்டான், அவ்வளவுதான் தெரியுமா, என்ன பகவான் தெரியாதா, என்ன பகவான் சோத்திரம் அப்படின்னு கேட்கிறான். உடனே அவர் சொன்னார், உன்னை போன அவதாரத்தில் பகவான் சொன்னேன், உடனே நீ என்ன சொன்னேன், ஆத்மானம் மனுஷம் மண்ணியே நாமம் தசரதார்த்த, நான் மனுஷன்தான் தசரத ராஜகுமாரின்னு தான் நினைச்சிருக்கேன், என்ன போய் பகவான் சொல்றேன் அப்படின்னு போற அவதாரத்துல கேட்டேன். இப்ப உன்னை வந்து மனுஷனா சோத்திரம் பண்ணும்போது நான் பகவான் இல்லை யாருக்கிறேன், உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. தத்தேது கம்பாம் சுசமீட்சமான ஆத்ம திருத்தம் திப்பாக்கம் தத்வாக் பகுர்பிகி விதுதன் நமஸ்தே ஜீவேதே யோ முக்தி பதேச தாயமாக்கு. இங்க ஒரு அழகான விஷயம், இங்க கவனிக்கலாம் அப்புறம் தான் பேசணும். எல்லாரும் இங்கே தான் இருக்கணும், இங்கே உட்காருங்க.
மனசினாலையும் வாக்குனாலையும் சரீரத்தாலையும் கைகளை பண்ணேறோம். கீதா மாமின் உங்களையே ரோல் மாடல எங்களுக்கே உங்களை பார்த்தா இந்த பக்தி வரலையே தோணும். வயசு இருப்பது இந்த வயசுல 75 வயசா இருக்கு. சுறுசுறு எல்லா ரெண்டு பேரும் இருந்தாலும் அதில் கீதா மாமின் இருக்கு. சுறுசுறுப்பு பக்தியில யாரையும் சொல்ல பண்ண மாட்டேன். ஒரு சுறுசுறுப்புக்காக சொல்லணும். எழுந்துட்டு ஒரு கறி விடாம எல்லாத்தையும் வேப்பாறு பண்ணி இந்த புஷ்பம் சாத்தியாச்சா, இங்க ஊதுபத்தி ஏத்தியாச்சா, இங்க பழங்கள் எல்லாம் வந்துருத்தா, மாலையெல்லாம் ரெடியா இருக்கா, தேங்காய்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு. அதனால இங்க சொல்ல அதுதான் கிருபாஸ்மரணம் தான் பக்தி. எப்பொழுதும் பகவானை நினைச்சிட்டே ஒரு எனக்காக எனக்கு யார் ஹெல்ப் பண்றான் அப்படின்னு நினைக்கிற நம்ம என்ன ஹெல்ப் பண்ணோம் உலகத்துக்கு. ஒரு ஃபாரினர் வந்தான் ரமண பகவான்கிட்ட, நான் உலகத்துக்கு உபகாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இங்க ஆசீர்வாதம் பண்ணி விடுவோம் அப்படின்னு கேட்டான். உலகத்துக்கு நீ ஆசி நீ என்ன பண்ணணும்னு நினைக்காம உனக்கு நீ முதல்ல உபகாரம் பண்ணிக்கிறோம். இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி கரையேறதுங்கிறது பெரிய உபகாரம். ஆத்மான மனுஷோச்சத்தம் கிமன்ய மனுஷோச்சசின் ராமச்சந்திர பிரபு வரதனை பாருங்க. நீ முதல்ல ஒன்னை பார்த்து வருத்தப்படும் எதுக்குன்னா ஐயோ இந்த கரையை இந்த பிரபஞ்சம் இந்த சம்சார சாகரத்திலிருந்து நாமும் சொல்லி நம்ம கரையேறிடுமே அப்படின்னு நம்மனால ரொம்ப கவலைப்படணுமா. அப்ப என்ன அப்படின்னா வாக்குனாலையும் நம்மளுடைய சரீரத்தாலேயும் நம்மளுடைய மனசினாலேயும் தத்தேருகம் பாம் சுசமீட்சமான கிருபாஸ்மரணம் இன்னைக்கு நல்லபடியா ஹெல்த் இருக்கு கிருஷ்ண கிருபை, சாப்பிட்றது ஜெயிக்கிறது கிருஷ்ண கிருபை, நடமாடணும் ஜாம் ஜாமின் கிருஷ்ண கிருபை, இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துக்கு போகிறோம் கிருஷ்ண கிருபை, கோவிலுக்கு போகிறோம் கிருஷ்ண கிருபை, சத்சங்கத்தில் வந்து உட்காரோம் கிருஷ்ண கிருபை, எது எடுத்தாலும் கிருஷ்ண கிருபை கிருஷ்ண கிருபை கிருஷ்ண கிருபைன்னு கிருபாஸ்மரணம் தான் பக்தியிலுட்டார். யார் பிரம்மா இப்படி சொன்னவர் உடனே கிருஷ்ணனை பார்த்து சொன்னார், பிரபு எப்பேற்பட்ட அகோ பாக்யம் அகோ பாக்யம் நந்த கோப பிரஜோகசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். என்ன அர்த்தம்? அகோ பாக்யம் அகோ பாக்யம் நந்த கோப பிரஜோகசாம். இந்த பிரஜபூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் என்ன பாக்யம் கிருஷ்ணா, உன்னையே நண்பனாக அடைஞ்ச இந்த கோபால சிறுவர்கள் இந்த கோபாலர்கள் இந்த கோபிகள் எல்லாரும் பாக்யசாலி. இந்த பிருந்தாவனத்துல நான் ஒரு புல்லா பிறக்க மாட்டேனா அப்படின்னு ஆசைப்படுறேன். எப்பேற்பட்ட புல்லு, சாதாரண புல்லு இல்லை. அந்த கோபர்கள் கோபிகைகள் நடந்து போயிருப்பா இல்லையா, அவ நடந்து போன புல்லா, அவளுடைய சரணதூளிப்பட்ட ஒரு புல்லா எனக்கு ஜென்மம் கொடுக்கிருஷ்ணா. ஜென்ம கிமப்பட்டவியா எத் கோகுலேந்திரி கதமாங்கிரி ரஜோபிஷேகம் கதமாங்கிரி ரஜோபிஷேகம். யாராவது ஒரு சோன்பப்டி விக்ரம் வருவான், ராதே 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 சோன்பப்டி சோன்பப்டி நிறுத்திட்டு போவான். அந்த ராதே ராதேன்னு சொல்லக்கூடிய அவனுடைய சரணதூளி படக்கூடிய ஒரு புல்லா எனக்கு பாக்கிய கொடு கிருஷ்ணா என்று சொல்லிட்டு கிருஷ்ணனை பிரதட்சிணம் பண்ணிட்டு போயிட்டார். பழைய செட்டு அந்த ஒரிஜினல் செட்டை கொண்டு விட்டுட்டு போயிட்டார். சொல்லிட முடியும் எல்லா குழந்தைகளும் ஆத்துக்கு வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சு விட்டாங்க. கிருஷ்ணன் இப்படியே ஜிலு ஜிலுன்னு கிருஷ்ணன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஒரு சந்தர்ப்பம் அந்த யமுனா தீர்த்தத்துல அந்த தீர்த்தத்தை குடிச்சு விட்ட பசுக்கள்லாம் மயங்கி மயங்கி விடுறது. இதை பார்த்தோடனே ஆஹா, இங்க காளியங்கிற ஒரு சர்ப்பம் நடமாடுறது இந்த யமுனையில, அதனால்தான் விஷ பாதை ஏறி அந்த தீர்த்தத்தை குடிச்ச பசுக்கள்லாம் மயங்கி விடுறது அப்படின்னு நினைச்சு அந்த மயங்கி விழுந்த பசுக்களை ஒரு கடாட்சம் பண்ணினான். எல்லாம் எழுந்து விட்டு உடனே பகவானுக்கு தோணித்து அந்த காளியனை விரட்டி அனுப்பணும். அதனால பலராமன் கூட சொல்லலை, மறுநாளைக்கு
பேருக்கு ரெண்டு பசங்களை அழைச்சிட்டு நேர யமுனக்கரையோட யமுனக்கரையாக வந்து அங்கிருந்து அந்த ஒரு மரம், அந்த மரத்துல பகவான் ஏற்பண்ட வேக விஷ வீரியம் அபேட்சத்தேனே துங்கம் போறான் என்னுடைய இடத்தை யாரா கலக்கிறதா புஷ்ண தலை அப்படி தூக்கிறான். ஏது வந்தா கிருஷ்ணனை பார்த்தா இந்த பாண்டு பொறினா என்னுடைய இடத்தை கலக்கிறான் அப்படின்னு நினைச்சு அந்த பாம்புக்கு கிருஷ்ணனிடத்துல பிரேமம் உண்டாயி அன்பு உண்டாயிடுத்து உடனே அந்த கிருஷ்ணனுடைய உடம்ப சுத்து சுத்து சுத்தி கட்டிவிட்டான். கிருஷ்ணன் நினைச்சிருந்தான் அவனுக்கு பழக்கம் எங்க நக்ஷீராந்தியில பெரிய பாம்பு ஆதிசேஷன் படுத்து பழக்கமோ இல்லையோ அதனால சித்திராள் அப்படியே கையை பிரிச்சுட்டு காலை நீட்டி படுத்துருப்பான். உடனே கரையில் இருந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணா நீ வந்துடா, அந்த பாம்பு அகாசுரன் மாதிரி இல்லடா, இது முரட்டு பாம்புடா, இது விஷ பாம்புடா, இது ஊறுதல பாம்புடா, வந்துடுறா அப்படின்னு கத்தினா பசுக்கள் கத்துறது, அது மாதிரி கண்ணுகள் கத்துறது, பசங்கள் கத்துறா. இந்த கத்தல் கேட்டு யசோத கோபிகள் நந்தன் எல்லாம் விழுந்தடிச்சு ஏதோ ஆபத்து வந்துடுத்துன்னு நினைச்சு போட்டது போட்டபடி ஓடி வர அங்கேருந்து கிருஷ்ணனை பார்க்கறா. பாம்புட்ட மாட்டின் கிருஷ்ணனை பார்த்து யசோதைக்கு எப்படி இருக்கும்? உடனே கோபிகள் நான் யசோதையுடைய கையை பிடிச்சி இருக்காவா, பத்து மாசம் கட்டப்பட்டு இந்த குழந்தைய பெத்த யசோதை என்னடிது அப்படின்னு எல்லாரும் கேட்கும் பொழுது யசோதைக்கு அழுகு அழுகே அவருக்கு பேச்சே வரமாட்டேங்குது. நந்த பாபா அங்கேருந்து கிளம்புறேன், நான் போய் கிருஷ்ணனை நான் போய் வீட்டுட்டு வரேன் அப்படிங்கிறச்சே உடனே பலராம சுவாமி சொல்ற, அப்பா அன்னைக்கு கங்காச்சாரிய ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா எனக்கும் தம்பிக்கும், என்ன சொன்னார், சஞ்சீவியா இருப்பான் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதனால கிருஷ்ணன் தன்னையும் காப்பாத்திட்டு அந்த பாம்பை அடக்கிட்டு வருவான், போகாதீங்கோ தடுத்து நிறுத்தி. உடனே பகவான் என்ன பண்ணார், அம்மாவுடைய பீச்சு குரல் கேட்கும், எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா நல்லது அப்பா அப்புறம்தான், அதனால யசோதையினுடைய குரல் கேட்டோடனே இவனுக்கு அங்கேருந்து கட்டுப்பட்டு இருக்க முடியல, உடம்ப சின்னதாக பண்ணி தளர்ச்சிந்தா அங்கேருந்து இந்த பாம்பு என்ன பண்ணிட்டு இந்த கிருஷ்ணனை அடித்து கீழே தள்ளிவிடணும்னு நினைக்கிறச்சே பால் அப்படி தூக்கிட்டான். பாலை தூக்கிண்டே வரைச்சே பகவான் அந்த வாதை பிடிச்சிண்டு ஜல்லுன்னு அதனுடைய தலைமையில ஏறி திமி 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 மீதி பதற்கு தன்னக ஜய ஜய ரவயுத்தேப்பட்ட தேவர்கள் எல்லாரும் பார்க்கறான், எல்லாரும் எப்படி கிருஷ்ணன் நாட்டியம் ஆடுறான் நூறு தலையே ஸ்டெப்பு அப்படி வச்சு இப்படி அழகா ஆடுறான். உடனே ஊர்வசி ரொம்ப வெள்ளம் பேசிக்கிற, அப்படி எப்ப பார்த்தாலும் போட்ட ஸ்டெப்பே போட்டுண்டு நம்ம பாட்டுக்கு அந்த நாட்டி என்ன அப்படின்னு இருக்கோம். கிருஷ்ணன் பா இப்படி மாற்றி மாற்றி ஸ்டெப் போடுறாங்க, அப்படியே இப்படி அப்படி சுற்றி சுற்றி வராமல் ராசத்தில் சுற்றி சுற்றி வர்றாங்க அப்படின்னு கிருஷ்ணனுடைய ஸ்டெப்பெல்லாம் இனிமேல் இப்படி ஸ்டெப் போடணும் போட்டான் அப்படின்னு அப்சரசுகள்லாம் அவாளுக்குள்ள பேசிக்கிறான். கந்தர்வாளும் அவ பாட்டுக்கு ஆனந்தமாக பாடுறான். கிருஷ்ணனுடைய இந்த ஆச்சரியமான விஷயத்தை பார்த்துட்டு அவ பாடுறான், திமி 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 மீதி பதற்கு தன்ன கிருஷ்ணனுடைய அந்த ரூபம் இருக்கோ இல்லையோ அந்த ரூப லாவண்யம் நீலமேக சாமல வர்ணம் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு தலையிலையும் நாகரத்னம் இருக்கான்,
அதில் ஜாதி பாம்புலதான் நாகரத்தனம் இருக்கும். ரெண்டு மூணு விசேஷ தசரத்னம் உண்டு, நாகரத்னம் உண்டு, இது மாதிரி ரெண்டு மூணு ரத்னங்கள்ல விசேஷ ரத்னங்கள் உண்டு. இந்த நாகரத்னம் இருக்க பூர்வத்தில் வால்மீகி ஒரு வேடுவனா இருக்கிறச்சே, அந்த சமயத்தில் நாரதர் இந்த நாகரத்ன மாலை போட்டுட்டு வந்தாருன்னு ராமாயணத்தில் இருக்கு. அது மாதிரி இங்க நாகரத்னம் நூறு தலையில இருக்கிற அதுல கிருஷ்ணனுடைய அந்த ரூபம் ரிஃப்ளெக்ட் ஆகுதான். அது ஜெய ஜெய ரமைந்தே சுரகண விதுதா, ஜெய ஜெயா ஜெய ஜெயா, நமோ நமஹ நமோ நமஹ, ஜெய சப்த நமசப்தம்லாம் கேட்கணும். உடனே ஆடிப்பட்டான் இந்த காளையன். அவனுடைய பட்டங்கள் பணாபடங்கள்னு சொல்றமே, அந்த பட்டங்கள் இந்த காதல் இந்த மூக்கல் இந்த வாயில் இந்த ரத்தத்தை கக்கின நாகபத்திரிகள் நான் பிரத்யட்சமாகி உடனே அவள் கை பிடிச்சு கிருஷ்ணனை பார்த்து, பிரபு எங்களுக்கு மாங்கல்ய பிட்சை கொடுங்கோ, எங்க ஆத்துக்காரர்கள் ஒன்றும் பண்ணாதீங்களோ. உடனே பகவான் சொன்னான், அவனை பார்த்து உன்னுடைய இடம் ரமண தீபம் தானே, சமுத்திரத்துல ரமண தீபம்னு ஒரு இடம், அங்கே தானே நீ போகணும், நீயே இங்கே வந்த. அங்கே இருக்கும்போது கருட பகவான் என்னை போக வர அடிக்கிறார், அதுக்காக பயந்துட்டு பிருந்தாவனத்துக்கு வந்தேன், இனிமே அடிக்க மாட்டார், மத் பாதலாஞ்சிதான், நீ அங்கே போய் என்னுடைய திருவடி சின்னம் பட்டிருக்கோல்லையோ, நீ அங்கே போய் இது சௌக்கியமா இரு என்று சொல்லி அனுப்பிச்சுட்டு பகவான் என்ன பண்ணினாருன்னா, அங்கேயிருந்து ஓடி வந்து நாகரத்ன மாலையெல்லாம் அவள் போட்டுட்டாள், நாக கன்னிகைகள்லாம் கிருஷ்ணன் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு நாள் ஆசைப்பட்டா போகுது. அதுக்காக கிருஷ்ணன் இந்த லீலையை பண்ணினாங்க. எங்கோ அங்கேருந்து வந்து அம்மாவை கட்டின்னா அஸ்ரோதமாக குழந்தைய கட்டி தூக்கிட்டா, எல்லாரும் ஆற்றுக்கு அழைச்சி போயிட்டான். எல்லாரும் இருக்கும்போது இந்த தேவேந்திரனுக்கு ஒரு கர்வம் வரும், யாருக்கும் கர்வம் வரக்கூடாது. குடிப்பிறப்பினால அந்த காலத்துல பிராமணாளுக்கு பிராமணங்கிற ஒரு பெரிய கர்வம் இருக்கும். இந்த காலத்துல எல்லாமே ஏன் அப்படின்னா, நம்மள மட்டன் தட்டி கீழே வச்சுட்டு மத்த காஸ்ட்ல ஆபீஸ் லெவலுக்கு போயிட்டேன், அதனால செல்வாக்கு இருக்கும்போது இந்திரனுக்கு பெரிய செல்வாக்கு, அதனால கர்வம் தர்மேஸ்வரிய சுத்த படிப்பினால வரும் வித்யா கர்வம், அந்த கர்வம் வரக்கூடாது. ஆஞ்சநேயர் போல வினயமா ஜென்மேஸ்வரிய சுத்தி ஸ்ரீவிஹி, ஸ்ரீனா செல்வம், செல்வத்தினாலேயும் கர்வம். ஆனால் இந்த இடத்துல யாருக்கு இப்ப கர்வம் வந்ததுன்னா, தன்னுடைய பதவியினால வர கர்வம், அதுதான் ஐஸ்வர்யம். அந்த கர்வத்தை பரிகரிக்கணும்னு நினைக்கிறான் பகவான். ஒரு சந்தர்ப்பம் கோகுலத்துல எல்லா கோனாரும் உட்கார்ந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான். அவ மத்தியில வந்த கண்ணன், அப்பாப்பா என்னப்பா நீங்கள்லாம் இதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், கிருஷ்ணா வருஷா வருஷம் இந்திர விழா கொண்டாடுறது வழக்கம், அதனால இந்த வருஷமும் இந்திர விழா கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்பா இந்திர விழா கொண்டாடணும், இந்திரனை பூஜை பண்ணாதான் அந்த மழை கொடுக்கும் அந்த தெய்வம், அதனால நம்ம வருஷா வருஷம் கொண்டாடப்படுறோம். உடனே பகவான் சொன்னான், தர்மோ ரட்சதி ரட்சிதாப்பா, அவாவ தர்மத்தை அவாவா பண்ணிட்டு இருந்தாலேயே கரெக்டா அந்தந்த டயத்துல மழை பொழியும், வெள்ளம் கூட இப்ப வந்து கோயிலோ, அது எதனால அப்படின்னா நம்ம தர்மம் பண்ணிக்கும் போது இல்லையோ, பகவான் கிருப்பா கருணை மழை கொட்டுறது, காவேரியெல்லாம் பிடிச்சிட்டு உதறது, மைசூர்லாம் வெள்ளமா இருக்கு, அப்ப அந்தந்த நேரத்துல அது இது நடக்கிறது பார்த்துட்டே இருக்கும். ஆக நம்ம வந்து இந்திரனுக்கு தனி விழா கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை. பயம் கோவிருத்தையோ அனிஷம், நமக்கெல்லாம் கோவிருத்தி தான் முக்கியமான தர்மம், கோக்களை பராமரிக்கணும், அதுதான் நம்மளுடைய தர்மமா இருக்கிறதுனால நம்ம கோக்களை காப்பாற்றணும். என்ன ஒத்தொத்துக்கும் ஒவ்வொரு தர்மத்தை பகவான் வச்சிருக்க, பிராமணன் அப்படின்னா யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் இது பிராமணன். அதே போல க்ஷத்ரியன்னா லோக பரிபாலனம், வைசியன்னா வியாபாரத்துல லாபம் அடையணும், சூத்ரர்கள் அப்படின்னு நாலாவது வருணத்தவர்கள் அந்த மூணு பேருக்கும் கைவினை பண்ணி தங்களுடைய காரியத்தையும் பார்த்துப்பாளாம். ஆக அவளுக்கு ஒரு தர்மம்னு இருக்கு, அந்த தர்மத்தை பண்ணா போறோம். அப்படின்னா நீ என்ன சொல்ற, இந்திர விழா கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லப்பா, ஏ கிருஷ்ணன் என்ன சொல்றானோ அதுதான்டா அப்படின்னா ஒரு கோனார். உடனே எல்லா கோனாரும் கை தூக்கினா எல்லாரும், ஆனா
பதார்த்தங்கள்லாம் தயார் பண்ணி பிரத்யட்ச தெய்வம் கோவர்தனம் அதுக்கு போட்டுடுவோம் என்று கிருஷ்ணன் சொல்ல, பழக்கம் போல பதார்த்தங்கள்லாம் உண்டாக்குதான் தயாரம், சாம்பார் வடை பாயசம் அப்பளம் என்னென்ன உண்டோ எல்லாம் தயார் பண்ணி வண்டி பூட்டிட்டு அந்த கோவர்தன மலைக்கு அடியில் பெரிய வெள்ள வஸ்திரத்தை விரித்து அப்படியே அந்த அன்னத்தை குவிச்சாலே பார்க்கணும். அது எப்படின்னா மேலு மலை ஆட்டம் குடிச்சோம், அதை சுற்றி வெஞ்சனங்கள்லாம் வச்சு கண்ணன் பார்த்தா ஒரு பெரிய மலையாட்ட ரூபத்தை எடுத்துட்டான். எடுத்துட்டு எல்லா அன்னத்தையும் தானே சாப்பிட்றான் கிருஷ்ணன். எல்லாருக்கும் ஒரு பக்தியை கொடுக்கறதுக்காக தெரியல, ஒரு சின்ன குட்டி கிட்ட அம்மாச்சி அப்படின்னு அதுவும் கண்ணத்தை கிருஷ்ணனை பெரிய கிருஷ்ணனை பார்த்து குட்டிக்கிட்டா உமாச்சி உமாச்சின்னு சொல்லிட்டு தூச்சி குச்சிட்டு கண்ணத்தில் போட்டுக்கிறது. ஒரு பருக்க இந்திரனுக்கு போல வந்ததே கோபம், அரோ ஸ்ரீமத மாதாத்மியம் கோபானாம் காலநௌகசாம் கிருஷ்ணம் மர்த்தியம் உபாசித்தே ஏச்ச குரு தேவகேளனம் வாசாலம் பாலிசம் ஸ்தப்தம் மத்யம் பண்டிதமானினம். அப்பேற்பட்ட ஒரு குட்டி பையன் வாச்சாலம் அப்படின்னா என்ன சுத்த வாயாடுங்க கிருஷ்ணன். அப்புறம் பாலிஷம் முட்டா பையன் எல்லாம் தெரிஞ்சவன் ஆட்டம் நடிக்கிறான் பண்டித மாநிலம்னா என்ன எல்லாம் தெரிஞ்சவன போல சொல்றான். எனக்கு வர வேண்டிய இந்திர விழாவை தடுத்து நிறுத்திவிட்டான். உடனே சப்த வேகங்களை கூட்டு தரமட்டமாக்குங்கள், மழையான மழை பெய்யுங்கள், எல்லாம் எப்படின்னா ஆலங்கட்டி மழையா கொட்டணும், எல்லாம் இடி இடிச்சுக்கணும் போகும் அப்படின்னு எப்படி ஒரு பிரளய காலத்துல வரக்கூடிய மேகம் போல வேறுபட்ட மேகங்கள் கிளம்பி மழையான மழை இடியான இடி மின்னலான மின்னல் எல்லா ஜனங்களும் கோபா கோபிய சீதார்த்தம் கோவிந்தம் சரணம் யயு கோவிந்தா 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 கத்திட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தம் சரணம் அத்தனை பேர் கத்திட்டு பகவான சரணாகதி பண்ணார். பகவானுக்கு மாபோம் இந்திரன்டே அதனால அதே சொல்ல தேவ அதிகாரிகள் அவளுக்கு என்னென்ன நான் போர்ட்போலியோ கொடுத்துருக்கேனோ அதை சரிவர பண்ணணும். அதனால அவாவை வருணனோ இந்திரனோ சந்திரனோ சூரியனோ யமனோ அக்னியோ அவாவோட கிருஷ்ணன் தான் ஒவ்வொரு பதவி கொடுத்துருக்கான். அந்த பதவியில் இருக்கும்போது கர்ப்பம் வரக்கூடாது, ஏன்னா அவள்லாம் எப்படி குணம் எப்படி இருக்கணும்னா சத்துவகுணத்தோடு இருக்கணும். எப்போ சத்துவகுணத்தை மீறின இந்த இந்திரன் பேர்பட்ட ஒரு தகாத காரியத்தை பண்ணி தூண் தூணாக மழையை பொழிவிக்கிறானோ அவனுக்கு பாடம் கற்பிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் அந்த பசுமாட்டை ஓட்டிட்டு அங்கேருந்து வரும்போது கிருஷ்ணன் விடுவிடுன்னு ஓடுறான் அந்த மழையில. உடனே யசோத எங்கடா கிருஷ்ணா போறேன் இந்த மழையில சித்திராணிமா அப்படின்ட்டு கிடுகிடுன்னு போனான். அந்த கோவர்தன மலையை தூக்கினான். உடனே வாழ பேசிக்கிறார் உழவர்கள் இளையவர்கள்லாம் பேசிக்கிறான், பெரிய மழையில இந்த கோவர்தனமே புட்டுட்டு கிளம்பிடுச்சுரா அப்படின்னு பேசிக்கிறச்சே அந்த கோவர்தன மலை கொஞ்சம் கொஞ்சமா மேல கிளம்பி ஆகாசத்தில் விட்டக அப்படி வரும்போது அம்மா யசோதம்மா நல்ல பாபா ஏ கோபர்களே கோபிகளே எல்லாரும் மாடுகளையும் கட்டுகளையும் ஓட்டிட்டு வாங்கோ, நான் கீழே போட்டு மாட்டேன், பயப்படவே வேண்டாம், இந்த மலைக்கு அடிவாரத்தில் ஏது வந்து எல்லாரும் வாங்கோ அப்படின்னு எல்லாரும் ஓட்டிட்டு வரா. யசோத பார்த்தா கிருஷ்ணன் எத்தனை நாள் தூக்கிட்டு இருப்பான், உடனே பாவம் கரிசனம் யாருக்கு இருக்கும், அம்மாவுக்கு தானே இருக்கும். கிருஷ்ணா அந்த மாமிகிட்ட கொடுக்குறான், எங்காவது வந்து வெள்ளையை திருட்டு போயிட்டாங்க கிருஷ்ணன் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் அவன் சித்திராணி தூக்கிட்டு இருக்கான், அதுவும் அந்த மாமிகிட்ட கொடுக்குறான், அந்த மாமி பாலம் அனுப்பிச்சுட்டு போயிட்டான் எங்காத்துல என்ன நீ ஏன் இத்திராணி தூக்கிட்டு இருக்க கிருஷ்ணா அப்படிங்கிறான். இந்த சிறுவர்கள் கோபால சிறுவர்கள் இருக்கா இல்லையா, அவள் எல்லாம் சும்மா இல்லாம அவள்லாம் ஓடி வந்து மாடு மேய்க்கிற குச்சி இருக்கு இல்லையா அதை மலைக்கு அடியில் நட்டுவிட்டு கிருஷ்ணா நட்டுவிட்டு போய் இன்னும் மலை விழாது நம்ம சடுகுடு விளையாடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறேன். இப்படி எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, தவிர ஒரு பாட்டியோ ஒரு தாத்தாவோ கன்னத்துல கை வச்சுட்டு ஒருத்தரோட ஏழு நாள் மழை முடிஞ்சு ஆனா அங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு ஊருகா கூட பூஜை காலம் முடியலையா, அதான் பிரிட்ஜில் வச்ச மாதிரி எல்லாம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணன் சொன்னா எல்லாரும் அவாத்துக்கு போயிட்டு மழை விட்டுடுத்து
இந்திராதி தேவர்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணினா இந்திரன் கேட்டுட்டான், பிரபு என்ன மன்னிச்சு இந்த கோகுலத்தையே தரமட்டமாக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னுடைய செயல்ல ஒரு குட்டி சுவர் கூட கீழே, ஒரு தாத்தாவுக்கு கூட ஜலதோஷம் பிடிக்கல, ஒரு பாட்டிக்கு கூட ஜலதோஷம் பிடிக்கல, நான் பண்ணியிருந்தது தப்புதான் என்னை மன்னிச்சுன்னு சொன்னோடனே உடனே பகவான் சொல்றார், தேவர்களுக்கு நான் எந்த பதவியை கொடுத்துருக்கேனோ அந்த பதவியை சரியா வைக்கணும், அவள் கர்வம் வரக்கூடாது, உன் கர்வத்தை பரிகரிக்கத்தான் இப்படி பண்ணியேன்னு சொன்னோடனே சரியா போயிட்டான் அந்த இந்திரன். உடனே அங்கேருந்து அந்த காமதேவன் அங்கேருந்து வந்து சுவாமிகிட்ட சொல்ற, எங்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன் இல்லை, நீ தான் கிருஷ்ணா எங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லி பாலை நிறைய கொடுக்குறா. அந்த பாலை கலந்து தேவர்கள்லாம் கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணாளாம். இதுதான் பிரதான பட்டாபிஷேகம். கிருஷ்ணாவதாரத்தில் ராமாவதாரம் மாதிரி பட்டாபிஷேகம் கிடையாது, ஏன்னா எதுவினுடைய எது மகாராஜாவினுடைய சாம்பல், அதனால இந்த கிருஷ்ணன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன். அதனால தான் உக்ரசேன பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தான் வேலைக்காரனாக இருக்கான். அப்பேற்பட்ட பகவான் இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லா அனுகிரகம் பண்ணினான், கோபிகளுக்கு பிரதானமான ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு தோணித்தான். உடனே பகவான் சரத்காலத்துல சரத்பௌர்ணிமான்னு சொல்றமே ரெண்டு பூர்ணச்சந்திரன், ஒன்று வசந்த கால பௌர்ணமி, ஒரு சரத்கால பௌர்ணமி. சுக்கர் சொல்ற மாதிரி யாருமே உலகத்துல ராச நாட்டியத்தை விவரிக்க சுக்கர் சொல்ற மாதிரியே ஒருத்தர் இந்த உலகத்துல ஒருத்தர் நமக்கு சொல்லியிருக்கார், சுக்கர் வேற அவர் வேற இல்லை அப்படின்னா சொல்லணும். ஏன்னா சிசி அண்ணாவை பத்தி ஒன்று சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். கெடுப்பேள் இருந்தாலும் தஞ்சாவூர்ல சிசி அண்ணா ஒரு கதை சொல்றான், கிருஷ்ணகதை. ஒவ்வொரு நாள் 45 நாள் சுவாமிநாத ஆத்திரையை ஒரு நாள் உட்கார்ந்து கேட்டுட்டார், டெய்லி வருவார். அது அன்னைக்கு கதோத்தரிய காது பல சொல்ல, கிருஷ்ணன் தன்னுடைய உத்தரியத்தை அர்ஜுனனுடைய சாரத்தியம் பண்ற சீட்டில் விட்டுட்டு அது கீழே குதிச்சு பீஷ்மரை பதம் பண்றதுக்காக கோபத்தோடு வரான். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கதோத்தரியாங்கிற பதத்துக்கு அண்ணா 30-40 அர்த்தம் சொல்றான். மறுநாளைக்கு காஞ்சி பெரியவாளை பார்க்கறதுக்காக சுவாமிநாத ஆத்திரைய நிறைய விஷயம் தெரிஞ்சவர், படித்தவர், வேதாத்தியம் பண்ணவர், அங்கேருந்து வந்து பெரியவா நமஸ்காரம் பண்ணிட்டு கிருஷ்ணரெட்டி சுவாமிகளும் பெரியவா தஞ்சாவூர்ல அப்படி உபன்யாசம் பண்றா, எனக்கு கதோத்தரியக்காக 40-50 அர்த்தம் சொன்னான். அப்படியா, என்னென்ன அர்த்தம் சொன்னா சொல்லு. ஒரு 7-8 சொன்னேன், அது வேற ஞாபகம் இல்லை. பெரியவா கேட்டுன்னு சொல்றார், அன்னைக்கு யார் அந்த உத்தரியத்தை அந்த சீட்டில் போட்டாலோ அவன் தாண்டா இவ்வளவு அர்த்த விசேஷங்களை சொல்ல முடியும் அப்படின்னா அண்ணாவை பற்றி. அப்ப என்னது அப்படின்னா அவ்வேறுபட்ட அந்த சுதாச்சாரியாள் இங்கே அழகான இந்த ராசநாட்டியத்தை சொல்ற பகவான். எதுக்கு எடுத்த எடுப்புல பகவான் அப்படின்னா இந்த மனுஷன் பண்ற லீல இல்லடா, சாட்சால் பகவான் பண்ற லீல. பகவான் சேத்தனர்களுடன் விளையாடுவதற்காக பண்ண லீல. சிவபதிங்கிற பெருமையை காட்டியும் ராதாபதி அப்படிங்கிற பெருமை அடையணும்னு ஆசைப்பட்டு பண்ண லீலையா பகவான்.
நித்தியமுக்தன் அவன் எதுக்கு கோபிகளோட விளையாடணும் அப்படின்னா, கோபியில ஆனந்தப்படுத்துவதற்காகவே இந்த லீலையா. பகவான் பிதாராத்ரிஹி, நித்தியமுக்தனா இருந்தாலும் கோபிகளுடைய பக்திக்கு கட்டுப்பட்டவனாக தன்னை காமிச்சிருந்தான். பகவான் பிதாராத்ரிஹி சரதோல்லிகரந்துமரச்சக்கரே. பொதுவா மல்லிகைலாம் சந்திரனை பார்த்துதான் பட் பட்டு மலர். இந்த எந்த சந்திரனை பார்த்து மலர்ந்ததுன்னா, கிருஷ்ண சந்திரனை பார்த்து, கிருஷ்ணனுடைய வட்ட படிமமான அழகான சந்திர முகத்தை பார்த்து மல்லிகைகள் பட் பட் பட்னு அப்படியே மலர்வதுதான். அதை சொல்ல அப்பேற்பட்ட பகவான் யோக மாயாதேவி எதுக்கு கூப்பிட்டான்னா, இப்ப நூற்றுக்கணக்கான ரூபத்தை எடுத்துக்கிறதுக்காக உடனே பகவான் யோக மாயாதேவியை அவலம்பிச்சு ரூபம் எடுத்துக்க போறான். அதனால அவளையும் கூப்பிட்டுக்கிறான். பகவானுடைய தங்கதான யோகமாயே. அப்பேற்பட்ட பகவான் கண்ட மண்டலம் ரமானலாபம் நவ குங்குமாருணம் வனஞ்சே தற்கோமள கோபி ரஞ்சிதம் ஜகவு கல்லம் வாமதிருஷம் மனோகரன். கிழக்குதிக்க பார்த்தா சிக்கச்சவேல் ரவுண்டா வட்ட வடிவமா அந்த சந்திரன். ரமானலாபம், ரமான லட்சுமி தேவி. யார் லட்சுமி அப்படின்னா ராதாதேவி. வட்ட வடிவமான ராதாதேவியினுடைய சிவந்த முகம் போல இருக்கேன்னு அந்த பூர்ணச்சந்திரனை பார்த்து பகவான் நினைச்சான். ரமான நாமம் நவ குங்குமாருணம், நவன புத்தம் புதிய தாழம்பு குங்கும எவ்வளவு வாசனையா இருக்கும், அது மாதிரி இந்த சந்திரன் வட்ட வடிவமா சக்கச்சவேந்து ரமான நாமம் நவ குங்குமாருணம் ஜகவு கலம் மனோகரன். இந்த பாட்டை கேட்டுருந்த ஒரு கோபி உடனே பாலை அடுப்புல வச்சு அந்த காட்சியிருக்கா. அந்த பாலை பொங்க போறது அது ஞாபகம் இல்லை. கீதம் ததனங்கவர்தனம் பிரதஸ்திரியா கிருஷ்ணகிரீதமான புல்லாங்குழல் ஓசையை கேட்டவுடனே இந்த கோபிகளுக்கு தன் வேலை மறந்து ஓடிவர். அதனால தோகம் வித்வா சமுத்சுகா பயோதிசித்த சம்யாபம் அனுர்வாசியா பராயுகம் பரிவேஷயந்த தத்வித்வா பாயந்த சிசு பயங்கள். அப்பேற்பட்ட ஒரு கோபி அடுப்பில் பாலை இறக்கி வைக்க மறந்து ஓடுகிறார். மற்றொருவள் அடுப்பில் கஞ்சி வச்சிருக்கா சம்யாபம், அந்த கஞ்சியை இறக்கி வச்சுட்டு ஓடிக்கணும்னு தோணலையா. மற்றொருவள் ஆத்துக்காரருக்கு சாதம் போட்டு இருக்க அழகா உருளைக்கிழங்கு கறி அன்னைக்கு வெத்த குழம்பு விசேஷமா வச்சு அழகா எல்லாம் பண்ணி போட்டு இருக்கா. அதுல ரசஞ்சாலும் போட்டாச்சு. சிற்பத்தட்டுல சாத்த வச்சுட்டு இருக்கா. நிசம்ய கீதம் ததனங்க வர்தனம். உடனே கிருஷ்ணனுடைய புல்லா கேட்டாரோ அவள் அறியாது சிற்பத்தட்டு கீழே விழுந்தது ஓடி. தோகம் பால்கரத்திருக்கா ஒரு கோபி. நிசம்ய கீதம் ததனங்க வர்தனம், கிருஷ்ணனுடைய புல்லாங்குடல் ஓசையை கேட்டு அந்த பால் கறக்க மறந்து கோவளை ஒரு பக்கம் உருண்டு ஓடுறது. இப்ப ஓடி வர தோல் அப்படியே அந்த கயிறு அந்த பசுமாடு கட்டுற கயிறோடு ஓடி வர. மற்றொருவள் சாப்பிட்டு இருக்கா அபாசிய போஜனம், சாப்பிட்டு இருக்கா புல்லாங்குடல் ஓசையை கேட்டு கயிறு விட்டு வரக்கூடாது அப்படியே. மற்றொருவள் மயிலப்பியில கண்ணுக்கு அஞ்சனம் தீட்டின் இருக்கா. மயில் தீட்டின் இருக்கும் போது கிருஷ்ணனுடைய புல்லாங்குழோசை கேட்டுட்டு ஒருவேல டப்பி ஒருவேல சிக்கரோட ஓடி. இப்படி வெத்தியஸ்த வஸ்திராபரணி கிருஷ்ணாங்கி கண்ணியு காதுக்கு போட்டுக்க வேண்டிய தோடை எடுத்து மூக்கில் போட்டுட்டு மூக்கில் போட்டு மூக்குத்தி எடுத்து காதுல போட்டுட்டு இப்படி வெத்தியஸ்த வஸ்திராபரணாக காசி கிருஷ்ணாங்கி கம்யு தாறுமாற அட்ரஸ் பண்ணிட்டு வரக்கூடிய கோபிகளை கண்ணன் பார்த்தா ஸ்வாகதம் ஓ மகாபாக பிரியம் கிம் கரவாணி வஹ பிரஜஸ்ய நாமயம் கச்சித் ப்ரூதாகமன காந்திரணம் ரஜன்யேஷ கோர ரூபா கோர சத்வநிஷேவித பிரஜயாத பிரஜம் நேகஸ்தே ஸ்ரீ சுமத்யமாஹ. கோபிகளே மகாபாகியவதிகளே பாருங்கள், பகவான் கூப்பிடும்.
பகவான் வாய்க்கால மகாபாகியத்திலே பேருவான். அதனால கோகுலத்துல எல்லாம் ஒத்துமையான குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்திலும் பத்து பேர் இருந்தது. அதனால்தான் கேட்கிறான் பகவான், மாதரா பிதர புத்திராக பிராத்தரா பதய செவஹா விஜிம்பந்தி அவசியந்தோ மா கிருப்பம் பந்து சாந்தசம். வந்துட்டேன் இங்க வாங்க. திருஷ்டம் வனம் குசுமிதம், இங்க உள்ள புஷ்பங்கள்லாம் எப்படி மலர்ந்து புஷ்பிச்சிருக்கு பாத்தியா. இங்க வாங்க, இந்த மல்லிகை புஷ்பம்லாம் எப்படி விகசிச்சு, இந்த அல்லி மலர்லாம் எப்படி இந்த குளத்தில் அப்படியே விகசிச்சு, இந்த பிருந்தாவனபுர வெள்ளி பிழம்பா இருக்கே. திருஷ்டம் வனம் குசுமிதம் ராகேசகரஞ்சிதம், ஆஹா இந்த யமுனையில வரக்கூடிய ஜில்லு இளம் தென்றல் இருக்கே, எவ்வளவு தண்ணா இருக்கு இல்ல. கிருஷ்ணன் கேட்கிறான் கோபியிலான், யமுனானிய லீலை ஜெத்தரு பல்லவ சோபிதம் தத்யாத மாச்சினம் கோட்டம் சுத்ரூஷத்தம் பதி சதி பதா சொல்லியோ அது போகும். சீக்கிரம் போய் பதி சுசூஷை, பதி சுசூஷர் பதிக்கு பணிவிடப்பட்ட போதுமா போராது, கடவுளுடைய அப்பா அம்மாவுக்கும் இல்லாசன் சொல்றேன், அவளுக்கு கைகறி குழந்தைகளுக்கு கைகரியம் பர்த்து சுசூஷணம் ஸ்ரீனாம் பரோ தர்மோ யமாயா. பரோ தர்ம பகவான் சொல்ற பதி சுசூஷங்கிறது உலகத்திலேயே பெரிய சேவை, விட்டுடக்கூடாது. துக்ஷீலா ஒருக்க கெட்ட நடத்தி உடையவனாக பதி இருந்தாலும் சுசூஷ பண்ண எப்படி, நடாயினி இந்த நடாயினுடைய ஆத்திரக்காரர் கெட்ட நடத்தினுடைய பெண்களிடத்தில் போகக்கூடிய, அதனால நலாயினி தான் பகவான் நினைச்சுட்டு அப்ப என்ன பகவான் சொல்றா அந்த கோபிகளிடத்துல, துக்ஷீலா துர்பகோ துர்பாகியமான போயிட்டார் நலச்சக்கரவர். சில குடும்பங்கள் அப்படி இருக்கும், ஏன்னா இவன் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுவான், இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், ஆனா ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டதுனால உடனே சாக் பண்ணிடுவான், உடனே தலையை தொங்க போட்டுட்டு ஆத்துக்கு வந்தா அவத்துப்பா ஒய்ஃப் சொல்லுவாங்க கலவுண்டாருன்னு சொன்னா, எவ்வளவோ கம்பெனி இருக்கு எந்த கம்பெனியும் இவனை வச்சுக்க மாட்டேங்கிற, அப்ப என்ன பண்ண கவலைப்படாதீங்கோ எங்க அப்பாட்ட சொல்லி ₹1,00,000 வாங்கித்தரேன் வாசல கொட்டி கிடையோ அப்படின்னு சொல்லி ₹1,00,000 வாங்கி கொடுத்துருப்பான் காத்துக்காரருக்கு அந்த மாமி. இவர் அதை வச்சுக்கிட்டாத குழைக்கலாமே அப்படின்னா அழகாக ஒரு கடை ஓப்பன் பண்ணா மூடிய, ஏன்னா இந்த கடைக்கு பேரே மட சாம்பிராணியும் பேரு வச்சான், மட சாம்பிராணியும் பேரு வச்சான், எப்போ யார் சாம்பிராணியை வளர்க்குவான், பேர் முதற்கொண்டு அழகா வைக்க வேண்டாமா, அதனால துர்பகோ அப்பேற்பட்ட துர்பாகியவானாக போனாலும் தமயந்தி கைவிடாது.
அப்பேற்பட்ட துக்ஷீலனா இருந்தாலும் நலாயி கைவிட துக்ஷீலோ துர்பகோ பிருத்தோ கலவரா பிடித்தார் சமண மகிழ்ச்சி. சவண மகிழ்ச்சி உங்களுக்கு நல்லா தெரியும், சவண பிராசம் சாப்பிட்ற வாழ்க்கை தெரியாதா? அப்பேற்பட்ட சவண மகிழ்ச்சி ஆத்திரிகாரி யாருன்னு சுகன்யா ராஜகுமார் கைவிட கடைசியில அந்த கழவருக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்துட்டா அந்த சுகன்யா தன் பாத்திவர்த்தித்தினார். துக்ஷீலோ துர்பகோ பிருத்தோ ஜடோ மண்டுவா இருந்தாலும் கைவிடக்கூடாது. சௌதாசன் மண்டுவா போயிட்டான், வசித்தருடைய சாபத்தினால 12 வருஷம் பிசாசா திரிஞ்சால் மதயந்தி கைவிடல. அதனால அங்க சொல்ல ஜடோ ரோகி திருந்தராட்டு கண்டு தெரியாதவனா இருந்தாலும் கைவிடலையா? யாரு அந்த ரோகி? அதனோ பிவா அதனவனா யாரு அப்படின்னா புச்சே. அப்படி இருந்தாலும் சுட்சாமான்னு தெரிய பார்த்து மாமிக்கு ஏன் இப்படி பேர் வந்ததுன்னா பசியே பொறுத்து கொள்ளக்கூடியவள் இருக்கும். அப்படி இப்படி பகவான் இப்படி சொல்லி நீங்க ஆத்துக்கு போங்கோ, இருக்கிற இடத்திலேயே சவணா தர்சனாத்யானாத்மை பாபோனு கீர்த்தனாத்து நதா சன்னிகர்ஷேனே பிரதியாதே ததோதுவான். ஆத்துக்கு போங்கோன்னு முடிச்சுட்டான். இதை கேட்ட உடனே புலம்புலம்புலம்புலன்னு கண்டி தார் கட்டைகள் நகர்த்தினால பூமியை கலர்றா, கோபியங்கள் பெருமூச்சு விடுறா, கையை குபிச்சு என்று கிருஷ்ணனை பார்த்து சொல்றா, மை மண் நிவோர்கனி பவான் கந்தும் சன் சன் தெஜ சர்வ விஷயால் தவ பாத மூலம் பக்தா பஜஸ்வ துரவக்ரக மாத்தியாஸ்மான் தேவோ யதாதி புருஷோ பஜதே மோட்சம் யத் பத்ய பத்ய சுகிருதாம் அனுமிருத்திரங்கே ஸ்ரீணாம் ஸ்வதர்மைதி தர்ம விதா த்வயோக்தம் அஸ்வேவமேதுபதேசபலிதுயீஷே பிரேஷ்டோபவான் தனுமிருதாம் கிலபந்துராத்மா குர்வந்தினீ த்வயிரதிம் குசலாஸ்வாத்மன்யே நித்யப்ரியே பதிசுதாதிபிராத்திதைக்கிம் தன்னப்ரசீத பரமேஸ்வர மாஸ்மசிந்த்யா ஆஷாமிருதாம் த்வயிச்சிராதரவிந்தநேத்ரா சித்தம் சுகேன பவதாபகிருதம் கிரியேஷு எல்லின் விஷத் உதகராவபி கிருஹ்யக்ருத்யே பாதோ பதம் நசததத் தவ பாதமூலாத் யாமக்கதம் ப்ரஜமதோ கரவாமகிம்வா சிஞ்சாங்கனஸ்தொடதராமிருதபூரகேன ஹாஸாவலோககலகீதஜகிருச்சயாக்னிம் நோச்சேத்வயம் விரகஜாக்னி உபயுத்ததேகா த்யானேனயாமபதயோ பதவிம் சகீதே நீ இந்த மாதிரி எங்களை பார்த்து ஆத்துக்கு போன்னு சொல்ல, எல்லா காரியங்களையும் போட்டது போட்டபடி ஓடி வந்திருக்கோம். நீ என்னவோ சொன்ன, பர்து சுசூஷணம் ஸ்திரீனா பரோ தர்மோ யமாயான் என்ன இருக்கும், பர்து சுசூஷையை போய் பண்ணுங்கோடி அப்படின்னு சித்தர்கிட்ட சொல்ல, எங்கள் கடமன்மார்களுக்கு நாங்கள் அப்படி கைங்கரியம் பண்ணினதுனால்தான் இன்னைக்கு 100% அதில் நாங்கள் பாஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு சன்னிதானத்தில் நிற்கிறோம். அப்படிப்பட்ட எங்களை பார்த்து ஆத்துக்கு போன்னு சொல்ல, ஒரு மாமி குருவாயூரப்பன் கோயிலுக்கு போகணும்னு நங்கநல்லூரில் ரொம்ப ஆசைப்பட்டேன், ரொம்பவே ஆசைப்பட்டேன். எப்பொழுதும் டெய்லி நங்கநல்லூரில் குருவாயூரப்பன் கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஆற்றுல 5000 காரு ஆத்து மாமா ஆஃபீஸ் போகிறார், அவருக்கு காத்தால டிஃபன் கட்டி கொடுத்து மத்தியானம் கேரியரில் சாப்பாடு வச்சு, ரெண்டு பிள்ளைகள், அந்த ரெண்டு பிள்ளைகளும் காலேஜ், அந்த காலேஜுக்கு போகிறதுனால டிஃபன் பாக்ஸ்லேயும் எல்லாமே கட்டி கொடுத்து அவளை அனுப்பிச்சுட்டு வீட்டை அழகாக பெருக்கி தொடச்சி வேலைக்காரி போட்டுக்கல தானே எல்லாம் பண்ணி வாஷிங் மிஷினில் மாமாவோட வேட்டி குழந்தைகளோட பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு தோச்சி அழகாக கிளிப்பு போட்டு உணர்த்திட்டு ஓடி வர அந்த குருவாயூரப்பன் மாமி ஆத்துக்கு போங்கோ அப்படின்னா அந்த மாமிக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாரு.
அது மாதிரி ஆத்துல அவ்வளவு காரியம் பண்ணிட்டு வந்த எங்களை பார்த்து ஆத்துக்கு போன்னு சொல்றியே, இந்த கடுமையான வார்த்தைய யார பார்த்து சொல்ல? உன்னிடத்துல ஆசை உடையவாழ அரவணைக்கணும். காட்டுக்கு வரேன் பத்தாம் பதிவு அப்படின்னு அவ கெஞ்சி கெஞ்சி கேட்கும் போது சீட்டே காடு உனக்கு லாயக்கில்லை. உன் திருமே நீ மாதவி புஷ்பம், மாதவி புஷ்பம் போல மிருதுவானது, மிருதுவான உன் திருமேனியை காட்டில் உள்ள கல்லூரியும் உள்ளலையும் போட்டு கசக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அந்த சீத்தி அழவிட்ட அடவிடுறதுதான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் உனக்கு அழகா அன்னைக்கு சீத்தி அழவிட்ட மாதிரி இப்ப எங்களை அழவிடுறேன். அதனால எங்களை இப்படி அழவிடக்கூடாது. பால்யாத் பிரவிற்த்தி உன்னிடத்துல நாங்க வச்ச அந்த பிரேம பக்தி அறுத்துடாத. ஞானிகள்லாம் பக்தி பண்ற நீ என்ன சொல்ற? ஞானிகள் வேறு நான் வேறு இல்லைங்கிற அப்பேற்பட்ட ஞானிகளுக்கும் நீ அனுக்கிரம் பண்ற, பக்தர்களுக்கும் நீ அனுக்கிரம் பண்ற, நீ இல்லாத இடம் இது. அதனால ஒரு ஆத்துல ஒரு மாமா அவருக்கு கௌஹாத்தி டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அவாத்து மாமியோ மாமிக்கோ போற அன்னைக்கு இவர் ரிசர்வேஷன் பண்ணிட்ட போற அன்னைக்கு ரொம்ப அழுகிறது. ஆனா அழுகை அடக்கிட்டு ஒரு பொங்கல் ஒருத்தர் அழுகிறார். அதனால அழுகை அடக்கிட்டு எல்லா காரியங்களும் செய்கிறார். உடனே அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய பர்ஸ் திறந்து தன் போட்டோவை மாமிட்ட கொடுத்து இதை பூஜை ரூம்ல வச்சுக்கோ, நான் இருக்கிறதாகவே உனக்கு தோணும், அதனால நான் போயிட்டு வரேன் சந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டேன். ஒவ்வொரு நாளும் காபி போட்டு பத்து தான் குடிக்க மாட்டான். கிருஷ்ணனுக்கு கொடுக்குறாளோ இல்லையோ போட்டோவில் உள்ள ஆத்திரக்காரருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடும். அப்படி ஒரு பக்தி இது. 6 மாசம் கழிச்சு போன் பண்ற அப்படின்னு 15 நாள் லீவு கிடைச்சிருக்கு, நான் வந்துட்டே இருக்கேன், அப்படியா வாங்க அப்படின்னு போன்ல பேசிட்டு வந்துட்டேன். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து வேற ஆத்துக்கு வந்துட்டேன். வந்தோடனே சிட்டு இருக்கோ காஃபி கலந்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போய் காஃபியை கலந்துட்டு ஆத்துக்காரர் கொடுப்பாளா, போட்டோல உள்ள ஆத்துக்காரர் கொடுப்பாள், நேரா உள்ள ஆத்துக்காரர் கொடுப்பாரு. அது போல கிருஷ்ணா எங்க ஆத்துக்காரன் போட்டோ மாதிரி நீ பிரத்யட்ச ஆத்துக்காரர். அதனால கோபிகள் சொன்னா அதனால உங்கள்கிட்டதான் நாங்க பக்தி பண்ணுவோம். அந்த பக்தியை நீ அறுத்துற. சித்தம் சுகேன பவதாபகிருதம் கிரகேஷு வாசல்ல பெருக்கினாலும் சாணம் தெளிச்சாலும் கோரம் போட்டாலும் தயிரை அழக கடைஞ்சாலும் என்ன பண்ணினாலும் எங்க சித்தத்தை நள்ளிட்டு சித்தம் சுகேன பவதாபகிருதம் கிரகேஷு பெரிய வியாதி. அந்த உஷ்டத்தினால வந்த வியாதியில புசுங்கி அந்த விரகாந்தியில புசுங்கி கடைசியில் ஒவ்வொருத்தான் வருவோம். அது சொல்ற சித்தம் சுகேன பவதாபகிருதம் கிரகேஷு பிரபோ, எங்களுக்கு உள்ள இந்த கிருஷ்ண கிரகமாக அக்னியை தடிக்கணும்னா உன்னுடைய அபேற்பட்ட கதாமிருத்தம் அல்லது உன்னுடைய அதராம், இதனால்தான் தடிக்க முடியுமே தவிர இப்படிதான் எங்களுக்கு ஒரு விஷயத்துல இறகாந்திரி கிருஷ்ண விரா
கிருஷ்ணனை பிரிஞ்சாலையும் அவளுக்கு தாங்கா சந்தோஷமா இருக்கக்கூடிய டயத்துல கூட மாதா அழுவாராம். ஏன் கிருஷ்ணன் நின்று கொஞ்ச நாளைக்கு கேட்டு பிரிஞ்சுடுவானே நினைச்சு அழ ஆரம்பிச்சுடுவார். அப்ப கிருஷ்ணன் தனது உத்தரையத்தினால ராதையினுடைய இந்த கண்ணீரை தொடர்பான. அப்பேற்பட்ட இவர்கள் கடைசியில எங்களுடைய சிரசில உன்னுடைய அபயஹஸ்தத்தை வச்சு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு கிருஷ்ணான் சொன்னே பார்த்தான். பகவான் ஏற்பட்ட கோபிகளுடைய பக்திக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆசந்தான் இவள் கொடுக்கக்கூடிய வெறும் எப்படி கண்டேன் சீதையின்னு சொல்லிட்டு வந்த ஆஞ்சநேயர் ரெண்டு கையாலையும் ராமர் ஆலிங்கனம் பண்ணி ஒரு பிரைஸ் கொடுத்தார். அதுபோல இவளுக்கு எல்லாரையும் அப்படியே அழைச்சு அங்கனா மங்கனா மந்தரே மாதவன் 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 சந்தனே சந்தன. ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன் மண்டலாக்காரமாக இருந்து பகவான் ஆசைத்தாரே கோபியில் நினைக்கிறார். எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கும் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்படி நினைச்ச உடனே பகவான் பிரசமாய பிரசாதாய தத்ரைவ அந்தரதீயதே அவளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுனாலதான் பிரிச்சான். டக்குன்னு 100 கிருஷ்ணனும் மறைஞ்சான். அத்தனை கோபிகள் ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன் இருந்தா இல்லையா 100 கிருஷ்ணனும் மறையவே கதறி அழறா. கிருஷ்ணனை தேடிண்டே வரா. கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே கோவிந்த சரணத்துல பிரியமுடையவளே அப்படின்னு சொல்லி அந்த துளசிய நமஸ்காரம் பண்ணாலோ இல்லையோ துளசி காமிச்சு கொடுத்துட்டா. பக்கத்துல கிருஷ்ணனுடைய சரண சிங்கம் சந்தி சக்கரங்கள்லாம் அதுல தெரியறது. ராதையை அழைச்சின்னு போயிருக்கான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ராதையே நாங்க நடக்க முடியலன்னு சொன்னாலாம். அதனால தோளை தூக்கிட்டு போயிருக்கான். அதனால கிருஷ்ண சரணம் பூமி நல்லா அழுங்கி இருக்கு அதையும் பார்க்கறான். உடனே அந்த ராதை நினைச்சா நான் மட்டும் என்ன வசத்தி அப்படின்னு நினைக்கும் போது ராதையும் விட்டுட்டு கிருஷ்ணன் மறைஞ்சான். உடனே எல்லாரும் சேர்ந்து ராதை உடனே விட்டுட்டானா கிருஷ்ணன் ஹானாதே ரமணா பிரேட்டா குவாசி குவாசி சொல்றேன். ஏ ரமணா எங்கப்பா போயிட்ட கிருஷ்ணன் அதாவது கதறி அடற. உடனே ராதை சொன்னா ஒரு வஸ்து காணும்னா நம்ம தேடுற மாதிரி தேடக்கூடாது கிருஷ்ணன். கிருஷ்ணனை எப்படி பின்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பக்தியினாலதான் அவனை அடைய முடியும். தன் மனஸ்கா ததாலாபா தத்விஜிட்டா ததாத்மிகா தத்குணானேவ காயத்யோ ஆத்மகாராணி சத்வரூ புன புளின ஆதித்ய காளிந்தியாக கிருஷ்ண பாவனாக. எல்லாரும் உட்கார்ந்தான் மனல் திட்டு என்ன தன் மனஸ்கா மனசெல்லாம் கிருஷ்ணன் ததாலாபாக அவரத்தையே பேச்சு அவருடைய லீலையே பலவிதமா அனுகரணம் பண்ணி அவனை பத்தியே பேசுறேன். கோபிகள் தவ கதாமிருதம் கிருஷ்ணா தத் ஜீவனம் கவி விரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம். அப்பேற்பட்ட கிருஷ்ணா உன்னுடைய கதாமிருதம் தான் எங்களுக்கு ஜீவனம். எங்களை விட்டுட்டு போயிட்டியே கிருஷ்ணா நீ போகலாமா நீ சீக்கிரம் வந்து கிருஷ்ணா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு. எங்களுக்கு எது பாகவதம் அப்படின்னா நீ ரிஷபாசுரனை வதம் பண்ணது வியோமாசுரனை வதம் பண்ணது அகாசுரனை வதம் பண்ணது பகாசுரனை வதம் பண்ணது எங்களுக்கு பாவத்தை கிடையாது. பின்ன அருமையான கண்களால் எங்களை கடாட்சித்தியே அழகா பார்த்து சிரிச்சியே இதுதான் எங்களுக்கு பாவம். எத்தே சுஜாத சரணா குரு கம்சனேஷு அப்பேற்பட்ட நீ பசுமாடுகள் கல்லுகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கும் போது
இந்த பிருந்தாவனத்தில் உள்ள கல்லுள்ளெல்லாம் உங்களுடைய திருவடியை குத்தி நோய் அடிச்சிருக்குமே, அந்த திருவடியை எங்களுடைய வக்ஷஸ்தலத்துல வச்சு உங்களுடைய திருக்கையை எங்களுடைய சிறசில் வச்சுக்கிட்டா அனுகிரகம் பண்ணு என்று வேண்டிக்கிறார். இப்படி வேண்டிட்டு கிருஷ்ணனை நினைச்சிட்டு குலம்பினாலும் இது கோப்பியா பிரலாம் பிரலபம் தச்சே பிரகாயந்தா பிரஷின் காயந்தா பிரகாயந்தா இனி தாங்காது மூர்ச்சியாகி போற சமயத்துல தாசாமிவாகம் கிருஷ்ணஸ்ய முதலாவண்ய சுதாம் நயன பாஜனை இன்னொரு பேரு மன்மத்த கர்வ பங்கு பகவான் இருக்கிறச்சே
கம்சன் அங்கேருந்து அற்புதம் அழைச்சி கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைச்சிட்டு வர சொன்னான். உடனே கிருஷ்ணன் அங்கேருந்து அற்புதம் வர கிளம்பும் பொழுதே மிருகங்கள் மாங்கள்லாம் இவர் அப்படியே வலம் வந்து போறோம். நல்ல சகுனமா இருக்கே கிருஷ்ண தரிசனம் ஆயிரு. அங்கேருந்து வர சத்யா காலம் 5:30 கிருஷ்ணன் பார்த்தா மாடுகள் எல்லாம் வேச்சு கொட்டிலில் போய் மாட்டு தொழுவத்தில் கட்டியிருக்கான். கிருஷ்ணருடைய சரண சின்னங்கள்லாம் பார்க்கிறார். பார்த்த உடனே வேறு சிலுத்து கண்களால் ஆனந்த பாஷ்பம் பெருகி அந்த கிருஷ்ண சரணார் என்ற தூளியில விழுந்து விழுந்து புரள்றார். பிரேம விவருத்த கண்கள்ல அப்பேற்பட்ட கண்ணீர், உடம்பெல்லாம் சிலுத்து போயிடுது. அப்பேற்பட்டவர் தன்னை சமாதானப்படுத்திட்டு மறுபடிய ரதத்துல ஏறி ஊருக்குள்ள வர குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருந்து குழந்தைகளை பார்த்து கேட்கிற, வா கிருஷ்ணனுடைய கிரகம் எங்க? மாமா அதோ பாருங்கோ, இங்க யசோதம்மா மாடு கறக்குறா, யசோதம்மாவுடைய தோளை பிடிச்சிட்டு கையில கிண்டி வச்சுட்டு இருக்கானே அப்படின்னா கிருஷ்ணன் உடனே ஓடிவர். வந்த உடனே கிருஷ்ணனும் பலராமனும் ரெண்டு பேருமே யசோதைக்கு பக்கத்துல நிற்கிறான். ரெண்டுக்குள்ள கை வச்சிருந்து ஸ்டெய்லா நிற்கிறான். இவாதா ராமகிருஷ்ணர்கள் படிச்சது தெரிகிறது. 10 திக்குகளும் ஒளிப்பிழந்து வீசுறது கிருஷ்ணருடைய திருவேலியிலிருந்து. பாத சரணோபான் சரணோபாந்தே தண்டவத்து ராமகிருஷ்ணயோ தடிமாறி விழுந்தார். பகவான் அப்படியே தூக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு மார்போடு அணைச்சிட்டு சித்தப்பா சௌக்கியமா இருக்கேடா. பகவானுக்கு தெரியாதுன்னு அன்னைக்கு அவருக்கு பலகாரங்கள்லாம் பண்ணி வச்சு மறுநாள் கிளம்புறா. அந்த கிருஷ்ணனும் பலராமனும் அந்த தேர் தட்டில் ஏறி உட்கார்ந்து விட்டா அக்னூர் ஓட்டுறார். கோபிகளுக்கு எப்படி அந்த ரதத்தினுடைய முன்னால வந்து வயிற்றில் மார்பளி விழுந்து அடிச்சுண்டு யார திட்டுறான்? விதிய திட்டுறார். அப்போ இதாத்தான் தவறை கொச்சிந்தயா அப்படின்னு விதியை தான் கோச்சிக்கிறான். அக்னூரியா கொச்சிக்க முடியும்? அப்படி அழறா அவளை சமாதானப்படுத்தின கிருஷ்ணன், நான் கண்டிப்பா மறுபடியும் வருவேன். 100 கிருஷ்ணாவதாரம் எடுத்தா கூட உங்களுடைய பக்திக்கு நான் ஈடு செய்ய முடியாது என்று சொல்லிட்டு பகவான் போறார். உடனே பின்னால வண்டியில நந்தபாபா ஊர் குழந்தைகள் எல்லாம் பின்னாலே வர்றார். அங்கேருந்து அக்குரூர மதுரா பட்டணத்துக்கு வெளியே ஒரு உபவனன் அந்த வண்டியை நிறுத்தினார். உடனே கிருஷ்ணன் நீங்க உட்கார்ந்து போகணும், அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பலராமனை அழைச்சிட்டார். அது கூட இந்த பசங்களும் வந்தார். இந்த பசங்களுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா தலையில முண்டாசி இடுப்புல கோமணம், இதோட இருந்தா பட்டணத்துல எல்லாரும் சிரிப்பா அவெல்லாம் பேண்ட் ஷர்ட்லாம் கொடுத்துருவா. அதனால இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு நேரம் வரான். இவளுக்கு நல்ல துணி மணி வாங்கி தரணும்னு ஒரு சங்கல்பம் வரும். அதை எடுத்தாப்புல ஒரு ரஜக்கன் வரான், ஒரு 2 கழுதை, 2 கழுதைக்கு மேல 2 மூட்டை. பகவான் கேட்டார், என்ன மூட்டை அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் புது ட்ரெஸ் மகாராஜாவுக்கு எடுத்துட்டு போற, இதை இந்த குழந்தைகளுக்கு கொடுப்பியா? சி, மாடு மேய்க்கிற பசங்களா, உங்களுக்கா ராஜா ட்ரெஸ் வேணும்? நான் யார் தெரியுமா? இந்த ராஜாவோட வண்ணம். நான் யார் தெரியுமா? இந்த ராஜ மருமா. கிருஷ்ணன் சொல்றான், இந்த ராஜ மருமா. கொடுக்கலையா இல்லையா? முடியாது. தான் ஒரு தலை துண்டிக்கப்பட்டது. உடனே இந்த மூட்டையை அவுத்தான், எல்லாம் ஃபுல் அண்ட் ஷர்ட்ஸ். இந்த உடனே கூப்பிடுறான், ஏ அம்சு, ஏ சோக கிருஷ்ணா, அழகே சுதாமா சீதாமா எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு சட்டை கொடுக்குறா. எல்லாம் தொலை தொலை தொங்குறது. எதிர்ச்சியாக ஒரு டெய்லர் வந்தார். அவர் சொன்னார், கஜக்கோல் கத்திரிக்கோல் எல்லா கோலும் கொண்டு வந்துருக்கேன், அழகா ஸ்டிச் பண்ணி விடுமா? உடனே அழகா கட் பண்ணி எல்லாருக்கும் அளவு எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக பேண்ட் ஷர்ட்லாம் போடு, சஃபாரிலாம் போடு. உடனே அவருக்கு அனுக்கிறம் பண்ணா பகவான். அவளால் அடைச்சிட்டு கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மாலாக்கார் கடைய விட்டு நடு பசார்ல ஓடி வந்து சரணத்துல விழுந்தான், அழறான். உடனே அந்த மாலாக்காரனை பார்த்து கிருஷ்ணன் சொன்னான், எல்லாருக்கும் ஒரு மாலை கொடுக்கும், பெரிய பெரிய திண்டு மாலை கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் மத்ததெல்லாம் ஒவ்வொரு குட்டி மாலை போட்டு உடனே அவனுக்கு ஐகீகமான ஆனுஷ்டிகமான பலன்கள் அனுகிரம் பண்ணி
பகவான் மேல வர பத்தாயிரம் பேர் கிருஷ்ணனை பார்க்க வந்துட்டான். அதுல ஒரு குச்சேன்னு சந்தனத்தை எடுத்துட்டு அப்படியே கூண்டி கூண்டிட்டு வர காலை தேய்ச்சி தேய்ச்சின்னு வர பாவம் நொண்டி உடனே அவன் சொன்னான், இது என்ன அப்படின்னு பகவான் கேட்டான். கையில சந்தனம் வச்சுட்டு இருக்கேன், குச்சை பூசி விடுறாளோ அது மாதிரி பூசி விடுவியா அப்படின்னு கேட்டு பூசி விடுவேனே அப்படின்னு கை குஜதண்டங்கள்லாம் பூசி விட்டான், மார்பெல்லாம் பூசி விட்டான், முதுகெல்லாம் பூசி விட்டான், எல்லாம் சந்திரன் பூசினுடனே அம்மா நான் ஒரு காரியம் பண்றேன், நீயோ நொண்டி நொண்டின்னு வரேன், இங்கே நொண்டின்னு வர வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை அத்தி சுந்தரவதியா பண்றேன்னு சொல்லிட்டு கால் கட்டவர்களால அவள் கால் கட்டவர்கள் வச்சு விதிச்சு தாமாக கட்டையை தூக்கினான் பபுவ பிரமதோத்தமா. அப்படி பண்ணிட்டு அவளை என்ன பண்ணினா, மிஸ் யூனிவர்ஸா பண்ணிட்டான், மிஸ் இந்தியா இல்லை மிஸ் யூனிவர்ஸா பண்ணிட்டான். அங்கேருந்து உடனே எல்லாரும் அங்கேருந்து வர கிருஷ்ணா என்ன பண்ணி என்ன பண்ணி போடி உடனே என்ன பண்ணி என்ன பண்ணுன்னு மத்தன் பண்ணி என்ன அத்தி சுந்தரவதியா பண்ணு அப்படின்னு அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப எனக்கு சந்திரன் கொடுத்தா நான் திருப்பி பண்ணேன். எல்லாரையும் அமைச்சுட்டு அங்கே இருந்து ரங்க மண்டபம், அங்கே இருந்து ரங்க மண்டபத்தின் வாசல்ல குவலையா பீட்டம், அந்த ஒரு யானையே பத்தாயிரம் யானைக்கு சார். உடனே மார் எனக்கு வழி கொடு அப்படின்னு கேட்டான். கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதா, கொடுக்க முடியாட்டி ஒன்னு யமலோகத்துக்கு அனுப்பிச்சிருப்பேன், முடிஞ்சா பார் அப்படின்னு அந்த யானையை ஏவி விட்டான். கொஞ்ச நாளி யானையுடைய நாலு காலுக்கு மத்தியில் நாலு கால் தாட்சி விளையாடின பழக்கம் கிருஷ்ணனுக்கு, அதனால நாலு கால் தாட்சி விளையாட்டு விளையாடிட்டு போகும் இந்த விளையாட்டு போராடிச்சு வச்சு அங்கேருந்து அதனுடைய துணிக்கியை பிடிச்சி ஒரு தூக்கு தூக்கின ஆஞ்சநேயர் எப்படி அங்கே தூக்குற சுந்தரகாண்டத்தில் அது மாதிரி ஒரு தூக்கு தூக்கி ஓங்கி அடித்தான். அதனுடைய தந்தத்தை முடிச்சா ஒரே மகர ரத்னம், கஜ ரத்னமாக கொட்டிட்டு மூணு வஸ்துக்களில் ரத்னம் உண்டு, மகர ரத்னம், கஜ ரத்னம், உடனே பகவான் அப்பேற்பட்ட பகவான் அங்குள்ள மல்லர்களுக்கு இடி விழுந்தது போல இருந்தான் கிருஷ்ணனை பார்த்தான். மல்லானாமசனிகி அங்க உள்ள மனிதர்களுக்குள்ள இவனை எப்படி இருக்கான், நான் மாணிக்க போது இருக்கான், ஸ்திரீனாம் ஸ்மரோ மூர்த்திமா, ஸ்திரீகளுக்கு மன்னதர்கள் போல தோணித்தான் கிருஷ்ணனை. கோபானாம் சுஜனஹ, கோபர்களுக்கு நம்ப கிருஷ்ணன் அப்படின்னு தோணித்தான். பித்ரோ சிசுகு, நந்த பாபா வசுதேவருக்கு நம்ம குழந்தையாச்சே அப்படின்னு தோணித்தான். அதே போல மிருத்தி போஜபதே விராட் அமுஷாம் தத்தம் பரஞ்சோதினா பிருஷ்டினா பரதேவதே ஒத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காட்சி. அப்ப அந்த கம்சனுக்கு எப்படி தோணித்துனான், எர்ம மாட்டு மேல யமதர்மராஜாவே வர்ற மாதிரி கிருஷ்ணனை பார்த்தா அப்படி தோணித்தான். இப்படி ஒத்தருக்கும் ஒன்னு தோன்றது. அந்த கிருஷ்ணனுடைய திருமேனியிலிருந்து ஒரு வாசனை வீசிட்டு, என்ன வாசனை அப்படின்னா ஒரு தெய்வீகமான வாசனை. அதனால எல்லாரும் பார்க்கிற கண்ணால குடிக்கிற மாதிரி பார்க்கிறாளாம். ஜிக்ரன் தெய்வ பாகுமிஹி, சில பேர் நாக்க நாக்க நீட்டி கண்ணனை நக்கணும் போல இருக்கா, சில பேர் கைகளால கட்டிக்கணும் போல இருக்கா, சில பேர் என்ன வாசனடா அப்படின்னு வாசனையை முகர்றான். இப்படி ஒத்தருக்கும் அப்படி இருக்கும் போது அந்த மல்லர்கள் அங்கே கூப்பிட்டான், கிருஷ்ணன் கேட்கிறான்.
அழுத்துறதும் உருட்டுறதும் பிறட்டுறதும் அமுக்கிறதும் இப்படி பயங்கர இதை நடக்கும்போது உடனே பகவான் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அவன் சலன் தோஷனன் எல்லாரும் போல்டா இருந்தாளா, எல்லாரும் போயிட்டாள். முட்டிக்கின பலராம சுவாமி பதம் பண்ணினான், சாணூருடைய கிருஷ்ணன் பதம் பண்ணினான், எல்லாம் பயந்து ஓடிட்டான். எப்படி இந்த கூட்டத்திலிருந்து புகுந்து ஓடினான்னு தெரியல. உடம்பு ஒவ்வொரு மல்லனுக்கும் உடம்ப வளர்க்கிறதுனே வச்சுட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்துல புகுந்து எப்படி ஓடினான்னு தெரியல. கிருஷ்ணனுக்கு ஜெய், பலராமனுக்கு ஜெய் அப்படின்னு ஜெய சப்தம் யார் காதல, கம்சன் காதல விழுந்து அந்த கம்சன் மாடியில நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நம்மால் தான் ஜெயிச்சா நினைச்சிட்டு அவனும் சாணூரனுக்கு ஜெய், முட்டிகனுக்கு ஜெய் சொன்னான். பார்த்தா கிருஷ்ணனும் பலராமனும் அங்கே வந்து நிற்கிறான். உடனே கோபம் வந்தது. அந்த நந்தனை தூண்ல கட்டு, வசுதேவரை நாடு கடத்து அப்படின்னு கட்டளையிட்டான். இங்கே கிருஷ்ணன் மேல நின்று இருக்கானா அப்படி பார்த்தோடனே லகிமாங்கிற ஒரு சித்தியினால அங்கே தன் உடம்ப குறுக்கிட்டு ஜல்லுன அந்த கம்சனுக்கு எழுத்தாப்பு வந்து குதிச்சான். அந்த கம்சன் தற்காப்புக்காக வாழ உருவி அப்படி இப்படிமா கிருஷ்ணன் கிட்டக்கு நெருங்க முடியாதபடி பண்ண, எப்படி ஒரு கருடன் பாம்பை பிடிக்குமோ அதுபோல அவனுடைய ரிஸ்ட பிடிச்சு காலால விட்டான் ஒரு உதை அந்த கத்திய. அந்த கத்தி எங்கேயோ போய் விழ உடனே அவர்கள் சிண்டை பிடிச்சி தரந்தரன் கீழே தள்ளி ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த குத்திலேயே கம்சன் பிராணம் எடுத்து அதனால பிரதர்ச சக்கராயுதம் அக்ரத்தோயா ததேவ ரூபம், அந்த ரூபம் அவனுக்கு சாருண்யத்தை கொடுத்துட்டார். அது சுலபமான விஷயம் கிடையாது, அவனுக்கும் முக்தியை கொடுத்தா. உடனே அஸ்தி பிராப்தின்னு அவ ஒய்ஃப் ரெண்டு பேர் அவள் எங்கே இருக்கிறான்னு பகவான் சொன்ன இல்ல, எங்க அப்பா பார்த்துக்கு போறோம். அவ அப்பா யாரு, ஜராசந்தர். அவ அப்பா பார்த்துட்டு போயிட்டா. உடனே பகவான் அங்கேருந்து வந்து ஜராசந்தரை அந்த சிறையிலிருந்து விடுவிச்சு சொந்த அப்பனையே போட்டிருக்கான். அப்புறம் அவருடைய அனுமதியை கேட்டுட்டு தேவகி வசுதேவரை போய் விடுவிச்சான். ரெண்டு குழந்தைகளை அள்ளி மடியில போட்டுட்டு அழறா. உடனே தேவகி வசுதேவரை ஜெயிலிருந்து விடுவிச்சு உக்ரசேனருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி சாந்தீபினிங்கிற குருவினிடத்துல 64 நாள் 64 கலைகள், 14 நாள்ல 16 சாஸ்திரம், ஏதோ என்ன படிச்சே தெரியாது, கொண கொட கோவிந்தா தான் கிருஷ்ணன் சொல்லுகிறான். அதனால நான் இதாவது இங்க விஷமம் பண்ணிட்டே இருப்பேன், அதனால மன்னிச்சிருக்கோ. நான் படிச்ச வித்தையெல்லாம் மறக்காம இருக்கணும், நுழைஞ்சுங்காடான்னு நீங்க கேட்பேன். நான் எங்க மோட்டு வேலையில எலி நுழையிறது பார்த்து நுழைஞ்சிது நுழைஞ்சிது அப்படின்னு சொல்லி இருப்பேன். அதனால அதெல்லாம் நீ மதிச்சிருக்கோ, எனக்கு மறக்காம இருக்கணும் உங்க ஆசீர்வாதத்தால அப்படின்னு சொல்லி அங்கே கிருஷ்ணனுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கா. இந்த சந்தர்ப்பத்துல விதர்ப தேசத்துல ருக்மிணி பிராட்டிக்கு ஒரே கவலை. என்னென்ன முதல் நாள் பெரிய சபையில பீஷ்மக மகாராஜா எல்லாம் முடிஞ்சபடி தான் எல்லாம் இப்பெல்லாம் உங்களை எழுதுறேன். பீஷ்மக மகாராஜா உட்காந்து இருக்காரு. அந்த உட்காந்து இருக்கிற சமயத்துல ருக்மிணி உட்காந்து இருக்கான். அந்த பீஷ்மக மகாராஜா சொன்ன எல்லா ஜனங்களையும் பார்த்து என்னுடைய கண்ணுக்கும் கண்மணியான ருக்மிணி தேவிய துவாரகாதீசனான கிருஷ்ணனுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறே என்று சொன்னோட எல்லாரும் கைது. அன்னைக்கு ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு சொன்னோடனே தசரதருடைய சமையல எல்லாம் கைதட்டினா இல்லையா, ஆஸ்போடம் பண்ணினா இல்லையா, அது மாதிரி எல்லாரும் அப்படின்னா. உடனே ருக்மி பார்த்தா அப்பா வயசாயிடுத்துனா மூளை மழுங்கிடுன்னு சொல்லுவான். உங்க மூளை மழுங்கி போயிடுத்து. அருமையான தங்கையை தங்க தங்க ரேட்டுக்கு இருக்கா, அந்த தங்கம் எப்படி இருக்கும், தங்க தங்க ஜொலிக்கும் உருக்கிய தங்கம் அது மாதிரி இருக்கா என் தங்க ருக்மிணி. அவே அட்டகதியா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு போய் கொடுக்குறேளே, கிருஷ்ணனுடைய கையை போய் தொட்டாலேயே அட்டகதி ஒட்டின்றோம். படிப்பும் ஒழுங்கா இல்லை, குலமா மாடு மேய்க்கிற குலம். நாங்கள்லாம் 2வதுல 2 வருஷம் முட்டி போட்டு எபிசிடி கத்துட்டோம், 3வதுல ஆனாவண்ணா 3 வருஷம் முட்டி போட்டு கத்துட்டேன். ஆனா இவனும் 64 நாள் ஓடி வந்துட்டான். அந்த குருகுலத்திலிருந்து வாத்தியாருக்கும் இவனுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோ தெரியல, சர்டிபிகேட் கொடுத்துட்டான் சகலகலா வந்தவன்னு. ஏதோ அவருக்கும் இவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. அதனால அழகா நின்னா நம்மள மாதிரி நேரா நிக்கிறது இல்லை, வெத்தியஸ்த பாதாரம் இருந்திருக்கு. பாகுதான இவனுக்கு ஜாலரா அடிக்கிறேன், ஒரு காலம் நிறுத்தி இன்னொரு காலம் மடிச்சு நிற்கிறான, வெத்தியஸ்த அப்படின்னு ரொம்ப சோஸ்திரம் பண்றான்.
எனக்கு எங்கும் கால ரொட்டி ஆர்த்தோ பார்த்து ஆபரேஷன் பண்ணா சரியா போடுறதுல என்னதான் யாருக்குதான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லு. அழகான ஒரு ராஜா, சேதி நாட்டு அரசன், தமகோஷனுடைய புள்ள சிசுபாலன், விருந்தாவே பெரிய பூநாட்டர், பெரிய பெரிய லீச, அதனால அப்படின்னு சொன்னவனே பிள்ளைய மீற முடியல. சரிப்போ யாருக்கு நீ கொடுக்கணும்னு சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணு அப்படின்னு உடனே இங்க ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல தோழி மூலமா கேள்விப்பட்ட ருக்மிணியுடைய முகம் பாடி போய், ஐயோ என் தங்க என்னுடைய அண்ணா இப்படி நினைக்கிறாரே, சிசுபாலனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரே நினைச்சு ராத்திரி கூட தூக்கம் வர மறுநாள் எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணிட்டு பட்டுன்னு ஒரு கடிதாசை எடுத்து ஏழு ஸ்லோகத்தை எழுதினான். இதே சந்தர்ப்பத்துல வாசல் ஒரு உச்சவிருத்தி பாகவதர், கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயணாகரே, கிருஷ்ண கோவிந்த நாராயணாகரே, அச்சுதானந்த கோவிந்த மாதவா, அச்சுதானந்த கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயணாகரே, சச்சிதானந்த நாராயணாகரே. அப்படியே உச்சவிருத்தி பாகவதர் அவரை கூப்பிடி அப்படின்னு தேவி சொல்ல உடனே தோழி போய் அவரை உள்ள வாங்கும் தேவி அழைக்கிறா அப்படின்னு சொல்ல அங்கேருந்து வந்தார். அவ வந்த உடனே முதல்ல நமஸ்காரம் பண்ணுவாள் ருக்மிணி தேவி நினைந்த பாரு ஜெகன்மாதா. உடனே நமஸ்காரம் பண்ண உடனே ஏமா அவன் மூஞ்சி வாடி இருக்கு அப்படின்னு தோழி சொன்ன. துவாரகாதீசனான கண்டனையே கல்யாணம் பண்ணிக்கிடுவோம்னு இவளுக்கு ஆசை, ஆனா அவன் அண்ணன் ஒத்த காலில் சிசுபாவனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றான். நினைக்கிறது மனுஷ சங்கல்பம் ஈஸ்வர சங்கல்பம் எது நிற்குமோ அதுதான் நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவேளா, இந்த சந்தேசத்தை துவாரகாதீசத்தை சேர்ப்பிக்கணும் நீங்க முடியுமா வேஷம் பண்றேமா, இது என்னவா பிரமாதம், யோகீஸ்வரன் இங்க மறைஞ்சி இங்க கிருஷ்ணநாத் வாசல்ல தோன்றினே கிருஷ்ணன் உள்ள அழைக்கிறான். அவருக்கு ஆசனம் கொடுத்தா நமஸ்காரம் பண்ணினான். பகவான் எங்கேருந்து வரேன், விதர்ப தேசத்திலிருந்து வரேன், ருக்மிணியுடைய சன்னிதானத்திலிருந்து வரேன், உங்களுக்கு ஒரு சந்தேஷம் கொடுத்துருக்க, நீங்களே படிக்கும் இன்னொரு ராஜாவாக இருந்தால் சந்தேஷமா இருக்கும் கொடுக்கும் அப்படின்னு அவரை உட்கார வச்சுட்டு பட்டு இந்த கடிதாசை வாங்கி அந்த கடிதத்தை வாங்கி இடங்கு உள்ளே போய் ஏகாந்தமாக எப்படி படிச்சு அவருக்கு அமைக்கிவிட அப்படிலாம் இல்லாமல் உடனே அவர் என்ன பண்ணால் நீங்களே படிக்கோ, இந்த ருக்மிணி எப்படி படிப்பாளோ அப்படி படித்தார் விதர்பதேசம். அழகாக்கோட்டுமதாமிலாத்தலாம் மகாராஜராஜஸ்ரீ சாதாரண ஒரு பெண்ணா நினைச்சுட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு அடிச்சுட்டு சரி வேற என்ன எழுதலாம் அப்படின்னு பாக்கிறா. பகவான் அவர்களுக்கு அப்படின்னா ஓபனா எழுதுற பழக்கம் சரி அதே பரபிரம்மம் அவர்களுக்கு, பரபிரம்மம் என்னதான் இருக்கு ஆனா பரபிரம்மே உட்கார்ந்துட்டாருன்னா ஓடிக்கிட்டு காப்பாத்தாம அதனால அதே பிரம்மண்ய தேவன் அவர்களுக்கு என்னதான் இருக்கு ஆனா தன்னை வந்து வைத்திய குடும்பத்தை சேர்ந்தவள் நினைச்சுட்டேன். அதே அப்ப என்ன எழுதலாம், புவன சுந்தரா, இந்த புவனத்தை படைத்த சுந்தரா, புவன சுந்தரா, இந்த புவனத்தில் நான் ஆதிலட்சுமி இங்க ஆதி நாராயணன் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருந்தோம், அதனால இப்போ தனித்தனியா இருக்கும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல புவன சுந்தரா. அல்லது இந்த புவனத்தில் எது எது அழகு, வீணையினுடைய நாதங்கள், புல்லாங்குழலுடைய ஓசைகள் இல்லையா, இந்த அழகெல்லாம் சேர்த்தாலும் உன்னுடைய அழகுக்கு ஈடாகுமா, புவன சுந்தரா.
அப்பேற்பட்ட புவனம்னா சமஸ்கிருத நிகழ்வுல ஜலம்னு ஒரு அர்த்தம். அப்ப நீங்க ஜலம்னா நான் மீன் புவன சுந்தர, ஜலம் நீலவர்ணமாக தான் இருக்கும் புவன சுந்தர. அந்த ஜலத்திலிருந்து கரையில போடப்பட்ட மீன் துடிதுடிச்சு செத்து போயிடும். அதுபோல உங்களை விட்டு நான் பிரிச்சேன்னா மீன் மாதிரி துடிதுடிச்சு செத்து போயிடுவேன், இது நியாயம் இல்லை, உங்களோட சேர்ந்துதான் இருக்கும் புவன சுந்தர. ஜலம் தான் அழுக்கெல்லாம் போகும். அதுபோல உங்களுடைய கடாட்சமாகிய அழுக்கு என் ஹிருதயத்தில் உள்ள காமக்ரோதாதி அழுக்கெல்லாம் போக்கட்டும் என்ற அழுத்தத்து அர்த்தத்துல உங்களுடைய கிருபா கடாட்சமே ஜலம் புவன சுந்தர. இப்படி பல அர்த்தங்கள் எழுதி வேலை அங்க சொல்ற. ஒரு ஸ்திரீ தனக்கு வரப்போகக்கூடிய கணவன் எப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் தான் எல்லாம் பொருத்தமாக இருக்கு. படிப்பும் இருக்கு, நல்ல நல்ல குடும்பம், நானும் ராஜ குடும்பம், நீங்களும் ராஜ குடும்பம், நானும் அழகாக இருக்கேன், நீங்களும் அழகாக இருக்கேன், நானும் நல்லா படிச்சிருக்கேன், நீங்களும் நல்லா படிச்சிருக்கேன், உங்களை படிக்காமலே எல்லாம் தெரியும். உங்களுக்கோ அப்பேற்பட்ட சிறந்த போர் வீரராக இருக்கு, உங்களுக்கு என்ன குறைச்சல், அதனால எல்லாம் சொல்கிறார். இன்னும் என்ன அப்படின்னா இந்த கல்யாணத்துல பொதுவாக ஒரு கல்யாணம் வந்ததுன்னா பந்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க, டிஃபன் மாத்தி சாப்பாடு மாத்தி, டிஃபன் மாத்தி சாப்பாடு மாத்தி, அந்த காலத்துல 4 நாள் கல்யாணம் நடக்கும், அப்படி முக்கு பிடிக்க சாப்பிடுவா இல்லையா. அது மாதிரி ஒரு கல்யாணம்னா என்ன அப்படின்னா மாமியாருக்கு என்ன வேர்டு என்ன ஆசைப்படுவா, மாமியார் வரப்போற மாப்பிள்ள 25 லட்சம் லிக்விட் கேஷாவே பேங்க்ல போட்டு வச்சு 2-3 வீடு சொந்தமா, 4 கார் ஓட்டி போது நிற்கணும், 4 ஸ்கூட்டர் சைட்ல நிற்கணும். அப்ப அந்த மாதிரி ஆசைப்படுறது யாரு, மாமியார் தான் அப்படி ஆசை. மாமனார் என்ன ஆசைப்படுவார்னா வரப்போற மாப்பிள்ள நல்லா படிச்சு மேனர்ஸோட இருக்கணும். அப்புறம் சரி பொண்ணு என்ன ஆசைப்படுவார்னா வரப்போற தான் ஆத்துக்காரன் ஒரு நாளைக்கு நீ 10 புடவை நான் கட்டி கட்டிட்டு நான் அப்படியே வச்சுப்பேன், அந்த புடவையை அழகாக மடித்து 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 செல்ஃபில் அப்படியே தாத்துக்கார அழகாக அடுக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறது பொண்ணா. இப்படி ஒரு பந்துக்கள்லாம் சாப்பாடுக்கு ஆசைப்படுவாங்க. நம்ம கல்யாணத்தில் தான் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் சேர்ந்து வந்திருக்கு, அதனால் நம் இப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் இங்கே வந்துடுங்க. நீங்க வந்து உபாயம் சொல்றேன், ஏன் உபாயம் சொல்றேன்னா நீங்க என் பந்துக்குள்ள அடிச்சு போட்டுட்டு என்னை அடிச்சு போட்டு அவ்வளவு அழகு பந்துக்குள்ளேயும் வாழ வைக்க. அப்ப என்ன பண்ணணும்னா ரோஜா இருக்குன்னா முள்ளுல குத்திக்காம ரோஜா மட்டும் அப்படி எடுக்கணும். அது மாதிரி என்னுடைய பந்துக்களை மே அடிச்சு போடாம ரோஜா மாதிரி இருக்கக்கூடிய அழகா இந்த எடுத்துட்டு நீங்க ஏற்பட்ட துவாரகைக்கு போனேன்னா அது தத்தச சதிருஷம் பவீது, அதுதான் உங்களுக்கு தகும் என்று அழகாக சொல்லி இப்படி இங்கே தங்கள் ருக்மிணி. உடனே தாருகான் நான் சுவாமி அந்த பிராமணர் லெட்டர் படிக்கும் போதே நான் கூட்டிட்டேன், இங்க ரதத்தை கூட்டியாச்சுன்னா உடனே இந்த லெட்டரையும் அப்படியே போட்டான் பகவான் ஏறிட்டான். கட 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 நாலு நாள் பாய்ச்சல்ல போறது இப்ப எழுத்த அரண்மனையில் தான் பலராம் அவர் அந்த பால்கடையிலேருந்து பார்த்துட்டு இருக்க இருமோ இந்த பிராமணர் படிக்கிற கிருஷ்ணன் வந்து ஏதோ கேட்டுட்டு இருக்கான், என்னென்ன புரியலையே, குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு போயிட்டாரே பட்டு என்ன அவசரமான காரியமோ தெரியலையே நினைச்சு பலராமர் அங்கேருந்து வந்து இந்த லெட்டரை எடுத்து அப்படி படிக்கிற சுந்தரா இப்படி போறதா ரூட்டு அப்படின்னு நினைச்சு சதுரங்க சைன்யத்தோட கிளம்பி கிருஷ்ணனை புடிச்சுட்டாரு. என்னடா கிருஷ்ணா நீ பாட்டு சொல்லிக் கொள்ளாம போயிட்டு நீங்க வருவாள்னு தெரியும், அதுக்காக தான் நான் லெட்டரை விட்டுட்டு வந்தேன். உடனே வரட்டு பேரை வரவேற்று அழகா ஒரு ஜாதகம் கொடுத்தான். யாரு பீஷ்மத மகாராஜன் சிசுபாலும் வந்திருக்கான், அவன் பாட்டு தேவையான ஒரு ஜாதகம் இருக்கான். இந்த சந்தர்ப்பத்தில் ருக்மிணி தேவியானவள் தோழியை அழைச்சிட்டு நேர முதல் நாள் அழைத்தான் அந்த துர்கா மந்திரத்துக்கு வர. அங்கே சுமந்திரிகள்லாம் நிறைய பேர், வயோதிகரான சுமந்திரிகள்லாம் நிறையா இருக்கா. அந்த அம்பிகையை நினைக்கிறார், என் மனசுக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவை நான் பதியாக அடையணும்னு சொன்னோடே அந்த தேவியினுடைய கழுத்திலிருந்து ஒரு பூச்சை விட்டு ருக்மிணியுடைய கையில வந்து விழுந்துதான். நல்ல சகுனமா இருந்து நினைச்சாராம். தோழியினுடைய தோல்ல கை வச்சு வாசல்ல வர தம் தேவமாயாமிவர் வீரமோ இனி சுமத்யமா குண்டல மண்டி தானா
சாமாமி தம்பார் பிதரத்ரமேகலாம் வெஞ்சஸ்தனி குந்தல சங்கிதேக்ஷணாம் சுஜிஸ்பிதாம் பிம்பபலாதர திதி சோய சோணாயமான துஜகுந்த குட்பலாம் பதாச்சலந்தீம் கலகம் சர்காமினீம் சிஞ்சத் கலானூபுர பட்டுப்புடவை முதற்கொண்டு வர்ணிக்கிறார் சுகாச்சாரியார். மாம்பழ கலர் பட்டுப்புடவை டபுள் கலர், ஒரு ஆங்கிள் பார்த்தா எல்லோயிஷ், இன்னொரு ஆங்கிள் பார்த்தா ரெட்டிஷா இருக்கு. அழகான பட்டுப்புடவை, அம்சாங்கித்தேன சௌவியேன கிஞ்சில் பீத்தேன சம்பிருத்தாந்த அழகான அந்த தங்க ஜரிக அன்னப்பட்சி போட்ட ஜரிக பட்டுப்புடவையா, ரொம்ப காஸ்ட்லி. அப்பேற்பட்ட தேவியினுடைய கூந்தலை தோழிகள் வாரி விட்டுருக்கா. சூரிய பிரபம், சந்திர பிரபம், கலிக துழா, சுட்டி பதக்கம், தலையான ஜடகுஞ்சம், இடுப்புல அழகான ஒட்டியானம், கையில ரத்னஜடிதமான கங்கணம், லெதர்ல நெளி, நெளிக்கும் கங்கணத்தில் கனெக்டிங் செயின், மூக்குல வைர மூக்குத்தி, வைர பேசரி, காதுல மாட்டல், அழகான ஜிமிக்கி குண்டலங்கள் எல்லாம் படி படி வைரத்தோடு படிச்சுட்டு இருக்கு. நெத்தியில கசூரி திலகம், சித்த குஞ்சித முருந்த ஜான், சுற்றுலான கேச பாரம், எல்லாம் அழகா இருக்கு. அப்பேற்பட்ட தோல்ல தோல்வளைகள், ரத்னஜனிதமான தோல்வளைகள், திருவடியில அழகான ஜல் ஜல் அப்படின்னு ஒலிக்கக்கூடிய சுரண நூபுரங்கள், அண்ணன் நட நடந்து வந்தான் சலா. அப்படி ஏற்பட்ட அந்த தேவி அண்ணன் நடந்து வரும்பொழுது தோழி சொல்றா, ராஜாதி ராஜாக்கள்லாம் வந்துட்டான், அதோ பார் கிருஷ்ணன் அப்படின்னு தன்னுடைய சுறுசுறுளான கேச பாரத்தை விளக்கிக்கிற வியாஜத்துல அச்சுதம் கடாட்சம் பண்ணினாளா கிருஷ்ண பரமாத்மாவ. அந்த இந்திரத்து தெரிஞ்சுக்கிட்டு பகவான் ஜென்று ஓடி வந்தான், ருக்மிணி குட்டிய கட்டி தூக்கினான், தேர்ல வச்சான், தாருகான் சிட்டா பறக்கிற நாலுகால் பாச்ச. உடனே எல்லாரும் பார்த்துட்டே நிற்கிறார், என்னடா பார்த்துட்டே நிற்கிறேன் அப்படின்னு ஜனாசந்தன் தான் அது கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோட இருந்தது. நல்லா தானடா இருக்கு, யானை மேல பார்த்துட்டு யானை எழுந்துக்கு மயங்கு தம்பதிகள், குதிரை மேல இருந்து ரதத்திலிருந்து அப்படி சாஞ்சிட்டான், இப்படி அவாவா சாஞ்சிட்டான். இந்த சந்தர்ப்பத்துல டே போய் புடிடா, அந்த கிருஷ்ணனை விடாதடா, எல்லாரும் ஓடி 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 வர கிருஷ்ணனை அப்படிங்க முடியும். அதுக்குள்ள அந்த அந்த சிசுபாலனுக்கு நியூஸ் போயிடு, அந்த சிசுபாலன் எப்படி வருவா அப்படின்னு உட்காந்து அங்கே சிசுபாலன் அந்த ஜராசந்தன் சொன்னான், போ போ புருஷ சார்தூலா அப்படின்னா, அவன் காதல போ போ புருஷ சார், அவன் காதல போ போன்னு சொல்றது, போ போன்னு காதல் விழுந்து அவ்வளவுதான் கல்யாணம் ஆகிடுச்சுடா. இன்னும் இப்படியே நான் பார்க்கல கல்யாணம் ஆகிடுதான், உலக ஆகிடுச்சுடா கிருஷ்ணனுக்கு அவளுக்கு ஆகிடுறா. என்னடா பார்த்துட்டா இருந்த வெக்கமாலியா, நீ தாண்டா வெக்கப்படணும், உனக்கு பார்த்து கொண்ட கிருஷ்ணன் தூக்கிட்டு போனா நீ தாண்டா வெக்கப்படணும், நான் போய் ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து சாகிறேன்டா, அவசரப்படாது. நான் அப்படிதான் நினைச்சேன், முதல் தடவை தோத்து போனேன், உடனே சரி குளத்துல விழுந்து செத்துப்படலான்னு வந்தேன், அப்பதான் மனசாட்சி சொல்லிட்டு அவசரப்படாத ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணி, அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி 17 தடவை இப்ப தோத்து போயிட்டேன், பழகி விடுத்துற. அது போல உனக்கு பார்த்து வச்ச பொண்ணு கிருஷ்ணன் வந்து வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண உனக்கு பழகி போயிட்டான் அப்படின்னு சொன்னான். வந்ததே கோபம், இந்த கோபம் கூட ருப்பீட்ட திரும்பிட்டு உன்னை நம்பிந்தாண்டா, உங்களுக்கு வந்திருக்கேன், உன் தங்கியை தரையின்னு சொல்லிட்டு ஏன்டா கோட்டை விட்டேன்னா, உடனே அவன் சூழ் உரைச்சான், கிருஷ்ணனோட சண்டை போட்டு என் தங்கியை மீட்காது போவேனே, ஆனால் இந்த குண்டினங்கிற பட்டணத்தில் பிரவேசிக்க மாட்டேன் அப்படின்னா, அங்குள்ள வைதிகள் எல்லாரும் உட்கார்ந்து பயங்கர சண்டை. சண்டையில உடனே பகவான் கத்தியை எடுத்து அவனுடைய அவன் சம்ஹாரம் பண்ண போறான், திருவிடியை குடிச்சுட்டு குழி தேவி அண்ணாவை விட்டாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்ல எடுத்து கத்திக்கு உபயோகம். அதனால அவனுடைய கேசங்கள் எல்லாம் வழிச்சு, மொட்டை கேசம், மொட்டை கேசத்தை வழிக்கிறது, மொட்டை இப்படியே கொஞ்சம் கேசம் மொட்டை, கொஞ்சம் கேசம் மொட்டை, முழுசா மொட்டை அடிச்சிருந்தா கூட எங்க சார பெட்டி இருந்தேன், திருப்பதிக்கு பெட்டி இருந்தேன்னு சொல்லிக்கலாம். அப்படி வச்சு இப்படி விட்டுட்டான், என்ன கல்யாணத்துல இருந்து கலாட்டா பண்ணுவான், அதுக்காக தான் அப்படி பண்ணான் பகவான். அழகா தேவியை அழைச்சி போய் தன்னுடைய அம்மா தேவிக்கு அம்மாட்ட ஒப்படைச்சு சத்தரிஷிகளை மரணம் பண்ணி தர்காச்சாரிய சாண்டிகை எல்லாரும் வந்து சகலத்ரம் ஜெகுசுராங்க
சப்தரிஷிகள் மத்திய பகவான் இந்த ருக்மிணியுடைய பிச்சாந்து ஒரு மங்களகரமான கட்டத்தில் இந்த உபன்யாசத்தை நிறுத்தம் ஆனந்தமாக இந்த 8 நாளும் நம்ம இந்த சப்தாந்தத்தில் பாராயணமும் ஆனந்தமாக இருக்குது, பிரவச்சனமும் ஆனந்தமாக இருக்குது. மாமா அப்பப்போ சொல்வார், ஆனந்தமாக இருந்தது பிரவச்சனம் அப்படின்னு வரை சொல்வார். எல்லாருக்கும் இந்த ஆனந்தத்தில் கொடுத்த சத்தாங்க இதோட பூர்த்தியாக இருக்குது. மேலே ஜெய ஜெய பாகவதற்கு ஒரு மரியாதை பண்ணுவார், இந்த மரியாதைகளுக்கு முடிச்சுக்கிறான். 2 நிமிஷம் அமைதியை நம்ம இருக்கணும். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே வாண, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம.